இடம் நாகு. வேற ஆளுக்கு தான் அந்த பதவியை சொல்லி விட்டார்களே ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவோம் பௌசாபினா அப்ப நமக்கு உள்ளதுன்னு சொல்லி வசியம் செஞ்சிருவாங்க. ஆட்சியை வசியம் செய்யறதுக்கு இந்த வசியத்தை சொல்லுவாங்க. அன்னைக்கு வசியம் செஞ்சாங்க என்று கூட சியாக்கள் பரப்பிட்டு இருந்தாங்க. நமக்கு வாங்கிடலாம், எப்படியாவது பேசி வாங்கிடலாம் என்று சொல்றாரு. அதிகாரத்தை அவங்க கேட்டு மறுத்து விட்டார்களேயானால் அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு உங்களுக்கு கிடையாது வைங்க, அப்புறம் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா? கேட்காம இருக்கிறது தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸ். இருந்தது அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்க ஒரு நேரத்தில் ஆட்சியா இருக்குங்கிற பத்தி யாராவது பேச மனசு வருமா? அப்படிப்பட்டவங்களும் எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லல. ஒவ்வொரு வகையான தன்மைக்கும் ஒவ்வொரு வகையான ஹதீஸ்கள் ஆதாரம் காட்டி சொல்றேன். அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன விஷயம் சும்மா தூண்டி விடுற அடிப்படையில் பேசாம இதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? பதவியை விரும்புனாங்களா இல்லையா? மரண வேளையில் பதவி விரும்புனாங்களா இல்லையா? மூத்தா போனோம்னா இந்த இடத்த புடிச்சுக்கிறணும் என்று நினைத்தார்களா இல்லையா? நம்ம கேட்டுட்டா இல்லன்ட்டா கிடைக்காது என்பதற்காக கேட்காம இருந்தாங்களா இல்லையா? அலி அலி இல்லானும் அப்பாஸ் அலி இல்லானும் அந்த ரெண்டு பேருடைய உரையாடல் தெரியுதா இல்லையா? இதான புகாரில் உள்ள அதிசயம். இதை என்ன நான் கூட்டினா என்ன குறைச்சிட்டேன்? இது இருக்கிற எதுக்கு இதை சொல்றேன்? அதெல்லாம் நரகவாசி சொல்றேன், தியாகத்தை எல்லாம் சொல்றேன், அவங்க எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறான். என்ன தப்பு உங்களுக்கு நடந்திருந்தாலும் சொர்க்கவாசிகள் நற்செய்து சொல்லப்பட்டு விட்டார்கள், அவங்களை எல்லாம் மன்னிப்பாங்கிற ஒரு பதில கலந்துகிட்ட ஒரு காரணத்துக்காக எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அவங்கள ஃபாலோ பண்ணணுமா நம்ம? அதான் கேள்வி. தவறுகள் அவங்க செய்வாங்க, எல்லாம் மன்னிப்பான், அதான் அர்த்தமே தவிர அவங்க என்ன செய்யாலும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் பின்பற்றத்தக்க ஒரு விஷயம் இல்லதானே? பின்பற்ற விஷயம் இது மாதிரியான ஒரு மூத்தா இருக்கிற நேரத்தில் இப்படிலாம் கேட்பது வந்து பின்பற்றத்தக்க ஒரு மேட்டரா என்பதற்கு சொன்னா இது தப்பா சரியா? இதுல சகாபாக்களை இழிவுபடுத்துறது என்ற தலைப்புல தான் இதை பேசணுமா? பின்பற்றுவதற்காக முன்ன பின்ன என்ன கான்செப்ட்ல வருதுன்னு பாக்கணும்ல. அது உங்களுக்கு மட்டும் உள்ள ட்ரேட் மார்க்கா? எங்களுக்கு எல்லாம் உள்ளதா அது என்று நீங்க அதுக்குரிய நான் பதில இங்க பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்கள்ட்ட கொள்கை குழப்பம் வந்துருச்சு. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய சகாபாக்களுக்கு வந்து கொள்கை குழப்பம் வந்து விட்டது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே ஆனால் குர்ஆன் வசனம் சொன்னது கட்டுப்பட்டார்கள், அது வருதுல அது சேர்த்து சொல்லிட்டாரு. அப்ப எதுக்காக அதை சொல்றேன்னு விளங்குது. இப்ப கொள்கை குழப்பம் வந்துச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிடுறாங்க, மௌத் ஆகலன்னு யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்களும் அதிகமான மக்களும் சொல்றாங்க. அதுக்கு பதிலாக அபூபக்கர் வந்து என்ன செய்யறாங்க? மன் கான யஅபுது முஹம்மதன் ஃப இன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத. யாராவது முகம்மத வணங்கினீங்க, முகமது சல்லாசன் மௌத் ஆயிட்டாங்க. மூத்தாவலன்னு சொல்வது உங்களை கடவுளாக்குற அர்த்தம். அல்லாஹ் தான் ஹய்யு லா யமூத். உமன்கான யாபுதுல்லாஹ ஃபைன்னல்லாஹ் ஹய்யு லா யமூத். அல்லாஹ்வை நீங்க வணங்கினீங்கன்னா அவன் தான் மூத்தாகவும் உயிரோடு இருப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் மூத்தா போக மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அல்லாஹ் வைக்கிட்டீங்க என்று அபூபக்கர் அவர்கள் கொள்கை குழப்பத்தை தான் சொல்றார்கள். அப்படி நினைப்பது கொள்கை குழப்பம்தான். அதுல கடு அது நான் சொல்லல, அபூபக்கர் அவர்கள் தான் சொல்கிறார்கள். வெட்டி போடுவேன் சொல்ற அளவுக்கு இருந்தார்கள். அது என்னத்தினால அந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணத்தான் நீங்க சொல்லலாம். கவலையில் இருந்தார்கள், துக்கத்தில். சரி, துக்கத்தில் இருக்கட்டும், துக்கத்தில் தப்பான முடிவுதான எடுத்தாங்க, துக்கத்தில் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே என்ன நடக்குது? உமர் சொல்றாங்க, ஒல்லாஹி என்ன வசனம் ஓதுறாங்க? இன்னக்கு மையத்துன் இன்னகும் மையத்துன்ங்கிறது ஓதுறாங்க. உமா முகமதுன் இல்லா ரசூல் கத் ஹலத்து மின் கப்லிஹி ருசுலுங்கிற வசனத்தை ஓதுறாங்க. அதெல்லாம் ஓதி முடிச்ச உடனே உமர் சொல்றாங்க, வல்லாஹி லா கானன் நாசு இல்ல கண்ணன் நாசு லம் யாலமு அன்னல்லாஹ் அன்ஸல ஹாதிஹி லாயா. இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்பது தெரியாதவர்களாக நாங்கள் இருந்து விட்டோம். இவ்வளவு தெளிவாக இருக்கு, இது கூட தெரியாதவர்களை போல நாங்கள் இருந்து விட்டோமே. ஹத்தா தலாக அபூபக்கர், அபூபக்கர் இதை ஓதி காட்டுற வரைக்கும் இப்படி ஒண்ணு குரான்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே என்று சொல்லிவிட்டு இந்த வசனங்களை எல்லாம் எல்லாரும் கோரச சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒருவர் கூட ஓதாம இருக்கல, அதா முகமது இல்லாத சொல்லு இல்ல சொல்றாங்க, மூத்தானது கன்ஃபார்ம் பண்றாங்க.
இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன், கொள்கை குழப்பமே உங்கள்ட்ட ஏற்பட்டுச்சுன்னு நான் சொன்னது உண்மை. அது உண்மையான கற்பனையா மூகமா இல்லாததா இருந்ததா? மூத்தா போலன்னு சொல்றது சிறுக்கா இல்லையா? அது சொன்னாங்களா இல்லையா? அதோட நிறுத்திக்கல. இந்த வசனங்கள் ஓதுன உடனே குழப்பம் தீர்ந்தது. குரானுக்கு கட்டுப்படுங்க, சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்கன்னு பெருமைப்படுத்துவதற்கு சொன்ன ஒரு விஷயம். சஹாபாக்கள் கொள்கை நானா சொன்னேன்? சஹாபாக்கள் கொள்கை அபுபக்கர் அந்த வாசகத்தை சொல்றாரு, அந்த ஆயத்து இருக்கிறத எங்களுக்கு தெரியாதவங்க போயிட்டோம்னா அதான கொள்கை குழப்பம். அப்ப இதுல என்ன சகாபாக்களை புகழ்றோங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்க வழிகேட்டு வழிகேட்டவர்கள் மாதிரி முத்திர குத்த பாக்குறீங்க. இது சரியான அணுகுமுறை. அறிவுபூர்வமா பேசுங்க, சும்மா உணர்ச்சியை தூண்ற மாதிரி எதை வேணாலும் பேசி விட்டு போயிடலாம். அறிவுபூர்வமாக இதுல இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா, திருந்தினாங்களா இல்லையா, இது அதற்குரிய பதிலாக நான் வந்து என்ன செய்யறேன், பதிவு பண்ணுகிறேன். அடுத்தது என்னன்னு கேட்டா, அவங்களுக்குள்ள இந்த சண்டையெல்லாம் வருது இல்லையா, பதவி சண்டை வருதுங்கிறேன். ரசூல் சல்லாஸ்லம் மௌத்தா போன உடனே பதவி சண்டை. என்ன பதவி சண்டை? முஹாஜிர் அன்சார், உள்ளூர் வாசி வெளியூர் வாசின்னு இருக்கிறாங்க. அப்ப அதுல என்ன மாதிரியான மேட்ரு வருதுன்னு கேட்டா, முடிஞ்சோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய விஷயத்துல நீங்க கிளிப்புல பாத்தீங்க, எவ்வளவு ஆக்ரோசமா அவருடைய முக பாவனையெல்லாம் பார்த்து இப்ப எவ்வளவு வந்து சுருங்கி பேசுறாரோ அந்த அளவுக்கு அங்க பேசல. அதுல சஹாபாக்கள் மேல இவருக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கிறது மாதிரியே அந்த பேச்சு தோரண வாசக அமைப்பு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய சரித்திரத்தை விளக்குறதுக்கோ, அல்லது நான் கேட்கிறேன் லா தத்தஹிதுஹும் கரதம் மின் பாதி, எனக்கு பின்னால அவங்களை விமர்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் விமர்சிக்கணும், அது ஏன் விமர்சிக்கணும்னு கேட்கிறேன். போய் கேட்டாங்க, அவங்க கேட்காங்க, நான் ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி கேட்கிறேன். இவர் இந்த விஷயங்களை இந்த தமிழகத்தில் பேசுறதுக்கு முன்னால இந்த செய்தி இப்படி பலவீர பரவி இருந்துச்சா? சஹாபாக்களுடைய விஷயத்துல புகாரில ரிவாயத் இருக்கத்தான் செஞ்சிச்சு, அதனுடைய மொழிபெயர்ப்புகளும் இருக்கத்தான் செஞ்சிச்சு, மக்கள் அதை பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே எதிர்த்து பேசி எடுத்து பேசி அவங்களை சஹாபாக்கள்னு சொன்னா அவர் என்ன, அவர் நம்மளும் தான், நானும் ரிஜாலும் வகம் ரிஜாலும் என்ன, அவங்களுக்கு என்ன பெரிய மரியாதை, அவங்களுக்கு வகி வந்துச்சா? கேள்விகள்லாம் மெம்மேல போச்சு, நான் அடுத்ததுல சொல்றேன். வகி வந்துச்சா, அவங்களுக்கு வகியுடைய தொடர்பு இருக்குதா, அவங்களை என்ன பின்பற்ற? அப்பவும் சொன்னேன், பின்பற்றுறதுங்கிறது சண்டை போட்டதுல இல்ல, மார்க்க விஷயத்துல கூடி முடிவெடுத்து ஒண்ணு சொல்றாங்கன்னா 137 சஹாபாக்கள் கிட்டத்தட்ட நான் எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. அவங்க உலமாக்களா இருந்தாங்க, அறிஞர்களா இருந்தாங்க, அந்த ஆய்வாளர்களா இருந்தாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா சாட்டெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா சுண்ணத்துனா சுண்ணத்து தான், பிறந்துன்னா பிறந்துதான். அவங்க சுண்ணத்தை விளங்கினதை விட நம்ம சுண்ணத்தை விளங்கிற போறோமா? அவங்க ஒரு விஷயத்தை பறந்துங்கிறாங்கன்னா அதை விட நம்ம விளங்கிற போறோமா? ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கொடுக்கணும், வருஷம் கழிஞ்சது பிறகுதான் ஜக்காத்து கடமையாகுதுன்னு அபூபக்கர் ரழியல்லாஹு ஆட்சி காலத்துல செயல்படுத்துறாங்கன்னா அதை விளங்கி ஏத்துட்டு போறதை விட்டு போட்டு ஆயுள்ல ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதே கொடுத்துருன்னு வந்திருக்கு, கொடுத்துட்டோம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆய்வு வரக்கூடாது. அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்ன அந்த சட்டத்தை தான் எடுக்கணும், இதைத்தான் நாங்க சொல்றோம். இங்க போய் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நம்மள உடனே வா ஜாக்கிர் நாய்க்கு முன்னால நில்லு, நான் இங்கே நிக்கிறேன் அப்படியா சொல்ல சொன்னாங்க? அதுலயா பின்பற்றுறதுங்கிற வர்றது? அவங்க பறந்துடா பரலா, வாஜிபுனா வாஜிபா, சுண்ணத்துனா சுண்ணத்தா? ஆமா, அவங்க என்ன சஹாபாக்கள் தன்னுடைய மனபுறத்து மனதுடைய புறத்திலிருந்து சொல்றாங்கிற அடிப்படையா செய்யறோம்? நீங்க தானே எழுதிருக்கீங்க, ஒட்டி உறவாடி 23 வருஷம் காலத்தில் இருந்தவங்களுக்கு முதல் உரிமை கொடுங்கன்னு எழுதுனீங்களே, முதல் உரிமை கொடுக்க சொல்லி எழுதுனீங்களே. இன்னைக்கு ஏன் மாறுச்சு அந்த சிஸ்டம், ஏன் மாறுச்சு? மாறினதுக்கு உண்டான என்ன காரணம், காரணம் வேணுமா இல்லையா? தெல்ல தெளிவா சஹாபாக்களை பத்தி இந்த அளவுக்கு எழுதி இந்த அளவுக்கு ஆணித்தரமா ஊர்ஜிதமா உறுதிப்பாடோட நாங்க கூட சொல்லல, பேர்களை போட்டு அதுலேயும் 4 சஹாபாக்களுக்கு அந்த குலபாவு ராஷிதீன்களுக்கு, அப்துல்லா இப்னு மசூதுக்கு, அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு அவர்களுடைய ஆய்வுகளுக்கு அதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சுய நிர்ணய ஆற்றல்களுக்கு, சுய நிர்ணய ஆற்றல்களுக்கு முதலுரிமை கொடுக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்துகிட்டு அவருக்கு ஏன் அந்த சகாபாக்களை விமர்சிக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறத பின்பற்ற மாதிரி சொல்றீங்க நீங்க, அந்த மாதிரி சொல்லலையே நீங்க, இந்த மாதிரி இறங்கி பேசுறீங்களே. ஒரு வார்த்தை சகாபாக்களுக்கு மூணு நிலைமை இருந்துச்சு, அதை அப்படித்தான் நாங்க பேசுவோம், இன்னமும் பேசத்தான் செய்வோம், இன்னும் கொஞ்சம் பரப்பத்தான் செய்வோம். அதான அர்த்தம்,
இவருடைய போங்க அப்படி இருந்தா போடப்ப அந்த கிளிப்பு அந்த முத தமத்து கொண்டு ஹஜ்ஜி ரசூலுல்லா பண்ணிருக்கிறாங்க அதை தடை செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கு இஸ்லாம வேண்டியதில்லை காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசரிய கொடுத்த ஒரு சகாபாக்கள், அல்லாவுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சகாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா மசூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க, ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜக்காத்து கொடுக்க கூடாது, அப்ப ஜக்காத்து கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க, ஆயத்துக்களை வளைக்கிறாங்க. காசு விஷயம் சொன்னா அப்படித்தான் ஆயிடுவாங்க, அன்னை எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாகும். இந்த வார்த்தையுடைய நீங்க அமைப்புக்குள்ள கொஞ்சம் கவனிங்களேன், நான் சூடு ஏத்தல, சூடு ஏறுது எனக்கு, உங்களுக்கே நான் சூடு ஏத்துறேன். அவர் வேற என்ன, இபுன் அரபிக்கு ஒரு நளினமா பேசினார், நான் தான் சொல்றேன், இபுன் அரபி குஃபுரா இருந்தேன்னா ஜஹன்னத்தில் போய் விழுகிறாரு. எங்களுக்கு என்ன, அவர் செய்தது நான் செயல்பாட விமர்சிக்கிறேன். இபுன் அரபியுடைய பேரால ஏதாவது பொய்கள் சொல்லிட்டாங்களோ கூடிய பயம் வருது, அதனால அவர் உண்மையிலேயே அந்த மாதிரி சொல்லியிருந்தா மிகப்பெரும் தவறு செஞ்சிருக்கிறார், ஒன்னு கிறுக்கு பிடிச்சிருக்கணும் அல்லது பெரிய தவறு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே சொல்றோம் நம்ம. நம்ம அவருக்கு என்னமோ தாலிமி கட்டு காப்பாத்தி, நீங்க அப்படி இல்லையே, எல்லாத்தையும் எடுத்து விசிறு, கல்வி கடலாம் கஜாலி போட்டுக்கிட்டு அவரை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே, அவர் சொன்ன நல்ல அர்த்தத்துக்கு கூட தப்பு அர்த்தமில்லமா கொடுக்குறீங்க. நான் அடுத்து வரும்போது இன்ஷால்லா சொல்ல சொல்றேன், சமயம் என்ன ஒண்ணுக்கு, இந்த 12 நிமிஷம் ரொம்ப பெரிய அவதியா இருக்குது நமக்கு. அருமை சகோதரர்களே, சஹாபாக்களுடைய விஷயத்துல நடந்துகிட்ட விதம் இவர்களுக்கு சரியில்லை, நடந்துகிட்ட விதம் சரியில்லை, அவர் சொல்லக்கூடிய விதம், மக்களை வழி கெடுக்கக்கூடிய வழிமுறைகள். அதே மாதிரி பாருங்க, சண்டை போட்டுக்கிட்ட விஷயத்திலேயே என்னத்தை சொல்லிட்டாங்க, ஆட்சி விஷயத்துல ஆட்சிக்கு போய் அடிச்சுக்கிட்டாங்க. நானும் கூட இந்த புகாரியுடைய இதை வாசிச்சேன், சல்லல்லா அலைஹிஸ்ஸலத்துல போய் ஹஜ்ரத் அப்பாஸும் அலியும் கேட்க போறாங்க, நம்ம போய் பேசி காப்போம், நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம இருப்போம், இல்லது வேற ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்ம விஷயத்துல அவங்க ஏதாவது நல்ல உபதேசங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அலி சொல்றாங்க, வேண்டாம் விட்டுருங்க விட்டுருங்க, நபி ஒரு சமயம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டா பின்னால யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்டி போகட்டும், நபியுடைய வாயால ஏன் சொல்ல வைக்கிறீங்க, கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்ததுதான், இல்லன்னு சொல்லல. புகாரி இந்த உலகத்துல அந்த காலத்துல இருந்து தான் படித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் படித்தாங்க, யாரு பட்டையை போட்டு யாரு வந்து பதவி வெறிவிக்க அடைஞ்சாங்க, அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாங்கன்னு எந்த காலத்திலேயாவது யாராவது பேசியிருக்கிறாங்களா? ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு வழிமுறையை ஏத்துக்கிட்டீங்க, அதோட நிக்கலைங்க. மார்க்க சட்ட விஷயங்கள் வந்தாங்கல்ல, மூன்று தலாக்கு விஷயத்தில் ஹஜ்ரத் உமரை போட்டு என்ன பாடுபடுத்தினாரு, ஹஜ்ரத் உமருடைய விஷயத்தில் என்ன சொன்னாரு, அதை போட கொடுங்க. ஒரு ஹஜ் தமத்து உங்களுக்கு தெரியும், தமத்து சொன்னா ஒரு பயணத்தில் ஹஜ்ஜையும் உமராவையும் சேர்த்து செய்யறது, அது தமத்து கைரானு ரெண்டு வகையா சேர்த்துக்கிடுவாங்க, அதுல ஒரே பயணத்தில் போய் ஹஜ்ஜையும் உமராவையும் சேர்த்து செய்யறது, ஒரு பயணத்தில் சேர்க்கறதுக்கு பேரு இந்த தமத்துன்னு சொல்லுவாங்க. வெறும் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பேரு இஃப்ராத், அங்க உமரா செய்ய மாட்டாங்க, வெறும் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வருவாங்க. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல ஹஜ்ரத் உமர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வெறும் நீங்க ஹஜ்ஜுக்கு மட்டும் வாங்க, உமராவை சேர்த்து செய்யறதுக்காக வராதிங்க, உமராவுக்குன்னு தனி பயணம் வேண்டாம் பண்ணுங்க, ஹஜ்ஜையும் முழுமையா செய்யுங்க, உமராவையும் முழுமையா செய்யுங்க, ஹஜ்ஜுக்குன்னு பயணப்பட்டு வந்தீங்கன்னா அது ஒரு முழுமையா இருக்கும், உமராவுக்குன்னு ஒரு பயணம் செஞ்சுட்டு வச்சீங்கன்னா அது முழுமையா இருக்கும், இந்த ரெண்டையும் ஒரு பயணத்துல செஞ்சா ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் எழுத வைக்கிறது மாதிரி ஆகுது, அல்லாவுக்குன்னு செய்யக்கூடிய விவாதத்துல கொஞ்சம் பாடுபடுங்க. இந்த வகையில ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹுன்னு மக்களுக்கு போதிச்சாங்க. அரசாளக்கூடியவர், கலீஃபா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரதிநிதி, நீதி வழுவாதவர், உள்ளதிலேயே மிகப்பெரிய அறிவாளி, அதுல மிகப்பெரிய முதல் தரத்தில் வைக்கப்பட்ட முஃப்தி, இப்படிப்பட்ட ஹஜ்ரத் உமர் ஒரு சட்டத்தை சொல்றாருன்னா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இவர் சொல்றாரு, ஹஜ்ஜி ரசூலுல்லா பண்ணிருக்கிறாங்க, அதை தடை செஞ்சிருக்கிறாங்க, மௌனே அவர் வாப்பா ஏத்திருக்கிறாரு, உமர் ரழியல்லாஹு போட்ட உத்தரவு எழுந்திருக்காரு, எங்க வாப்பா எப்படி உத்தரவு போடுவாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சிருக்கும் போது அவர் சொல்ல நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் ஹஜ்ரத் உமர் தடுத்தாங்களாம். உடனே அவருடைய மகன் வந்து எதிர்த்தாராம், அவரை எதிர்த்து இவருக்கு என்ன உரிமை இருக்குது, எங்க வாப்பாவே அதை பத்தி சொல்லி இருக்கும் போது யார பத்தி பின்பற்றணும், பல நீளமான அவருடைய கிளிப்ஸ் இருக்குது, போட்டா அதே 12 நிமிஷம் ஓடும், அதனால நான் அதை சுருக்கி சொல்றேன், இந்த கிளிப்ஸ் நீங்க கேட்கறீங்க,
அதுல இவர் சொல்றாரு இன்ன இடத்துல பேசுறாரு அவருக்கே தெரியலங்க தமத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமத்து செஞ்சிருக்காங்க இது உமருக்கு தெரியாம இருந்துது அவருடைய மகனுக்கு தெரிஞ்சிருச்சு இப்னு உமருக்கு தெரிஞ்ச இந்த சட்டம் உமருக்கு தெரியல எவ்வளவு ஒரு மோசமான குற்றச்சாட்டு இது சரி தெரியல தெரியாம எல்லா சட்டமும் உமருக்கு தெரிஞ்சிருக்குங்கற கட்டாயம் அல்ல ஆனா இந்த சட்டம் தெரியலங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா இந்த சட்டம் தமத்துடைய ஹஜ்ஜுக்கு ஓடும் தமத்துடைய செய்யாதீங்க இப்ராதுக்கு மட்டும் வாங்க வெறும் ஹஜ்ஜுக்கு பேரப்பட்டு வாங்க உம்ரா செஞ்சா சேர்த்து செஞ்சீங்கன்னா அது கூடாதுன்னு உமர் விளங்கி வச்சிருந்தாரு அந்த மாதிரி உமர் விளங்கி வச்சிருந்தாருங்கிறது ஏதாவது ஆதாரம் இருக்குதா தமத்து செய்யாதீங்கன்னா ரெண்டையும் ஒரு நேரத்தில் செய்யறதுனால பல சிக்கல்கள் இருந்துச்சு நன்மை முழுமையா கிடைக்கணும்னா ஒவ்வொரு பயணத்துக்கு தனியா வாங்கன்னு சொல்றாங்க அத ஒரு சிறப்பான வழிமுறையை கொடுக்கறாங்க இப்ராதும் செய்யலாம் தமத்துவும் செய்யலாம் தனிப்பட்ட ஹஜ்ஜுக்குன்னு வரலாம் ரெண்டும் சேர்ந்து செய்யறதுக்குன்னு வரலாம் சிறந்தது அது வெறும் ஹஜ்ஜுக்கு பிறப்பிட்டு வாங்க இப்படித்தானே அங்க மூணு இடத்துல கைய கட்டுறோம் எங்க கட்டுறது சிறந்ததுன்னு ஒண்ணு எடுப்போமா இல்லையா கைய கட்டுறீங்கல்ல தக்பீர்ல அப்ப ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும்னா ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தேடுவோம் அந்த மாதிரி ரெண்டு வழியில இந்த மூணு வழியில எது சிறந்ததுன்னு சொல்லும் போது அதுல உமர் ஒரு வழியை சிறந்ததுன்னா அவருக்கு அந்த சட்டம் தெரியல மவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாப்பாவுக்கு அதுல எவ்வளவு ஆக்ரோசமா அவங்க பேசியிருக்கிறாங்க தெரியுமா அவர் சொல்றாங்களா பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயத்தை அப்துல்லா இப்னு உமர் பேசினார் அவருடைய மகன் என்ன பேசினாராம் அவர் கேட்கிறாராம் அஃபரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹக்குவன் தத்தபிஉ சுன்னத்தஹு அவ் சுன்னத்த உமர் குதிச்சு போய் அப்துல்லா இப்னு உமர் கேட்டாராம் ஒருத்தர் வந்து கேட்கிறார் ஒரு சாம்புவாசி சிரியாவாசி நீங்க தம்மத்துடைய ஹஜ் செய்யலாமான்னு கேட்கிறார் அப்துல்லா இப்னு உமர் சொன்னாரு செய்யலாம்னு சொன்னாரு அப்ப அவர் சொன்னாரு உங்க வாப்பா வந்து அதுக்கு தடுக்கிறாரு இதை செய்யுங்கன்னு சொல்றாரு அதை விட்டுட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்றாருன்னு சொன்னா அப்ப ஹஜ்ரத் இப்னு உமர் கேட்டாராம் ரசூலுல்லா அவர் செய்ய அந்த சுன்னத்தை நீங்க பின்பற்றுவீங்களா எங்க வாப்பா சொன்ன சுன்னத்தை நீங்க பின்பற்றுவீங்களா அப்ப சொன்னார் ரசூலுல்லாவுடைய இதைத்தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த ரசூலுல்லாஹ் ஆகும் இருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க செய்யுங்கன்னு இந்த அளவுக்கு மட்டும் இந்த ரிவாயத்துக்கள் இருந்துருச்சுன்னா இது சொல்லியிருக்கிறான் சார்களே இமாம் ஹஜ்ரத் உமரை பற்றி விமர்சிக்கப்படுவதற்கு முன்னால் இது சம்பந்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை ரிவாயத்துகளையும் பார்க்கணுமா இல்லையா என்ன பத்தி நீங்க குறை சொல்றதுக்கு முன்னால எல்லார்ட்டையும் கேட்டு தெரியணுமான்னு உங்களுக்கு கவலை வந்துச்சே அவர் அன்வர் பாஷாவுடைய இதை கேட்காம நீங்க போட்டீங்களேங்க கூட கவலை சொல்றீங்களே ஹஜ்ரத் உமரை பத்தி விமர்சிக்க போறீங்க ஒரு பாரதூரமான கருத்தை சொல்ல போறீங்க அவருக்கு சட்டம் தெரியலன்னு சொல்ல போறீங்க அதுக்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட ரிவாயத்து தெரியாதா நிச்சயமா தெரியும் இவருக்கு தெரியும் தேவைப்பட்ட இடத்தை பொறுக்கி எடுத்துக்கிட்டார் ஹஜ்ரத் இப்னு உமர் சொல்றார் அந்த கேட்ட மனுஷர்கிட்ட உமர் தடுக்கிறாரு ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறான்னு கேட்டிய வைலக்கும் அலா தத்தகூனல்லாஹ இன்கான உமருனஹான்தாலிக்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்குரிய சகோதரர்களே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மேட்டர் சொல்லணும் இறந்த உடனே பதவிக்காக வேண்டி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் அது எதை வச்சு சொல்றோம் என்று கேட்டால் அவங்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே அன்சார்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க சகீஃபத்து மனு சாயிதாங்கிற ஒரு இடத்துல குழுமுறாங்க அவங்களுடைய தலைவர் அந்த அன்சாருடைய தலைவர் சஹத ஹதீபுகும் அவங்களோட ஹதீப் அந்த மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு உரை நிகழ்த்துகிறார் வேற சில நிர்வாகத்தில் ஹதீப் யார்ந்து வருது அவர் என்ன உரை நிகழ்த்துறாரு அன்சார் உல்லா நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்சார்கள் கதீபத்து இஸ்லாம் நம்ம இஸ்லாமுடைய படை அணியினர் நாம அப்புறம் அன்தும் மாஷரல் முஹாஜிரீன் முஹாஜிர் மக்களே நாங்கள் அன்சார்கள் அல்லாஹ்வுடைய படை முஹாஜிர் நோக்கி சொல்றாரு வான்தும் மாஷரல் முஹாஜிரீன் முஹாஜிர் மக்களே நீங்க வந்து ரஹத்துன் கது தஃபத் தாஃபத்தும் என் கோமிக்கும் நீங்கள் யார் என்று கேட்டால் இரவோடு இரவாக இங்கே வந்த ஒரு கூட்டம் நீங்க ராத்திரி அங்க வந்தீங்க
அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஃபைன்னஹும் யுரீதுன ஐயத அரபியன் மாசம் எங்களுடைய ஊரை விட்டு எங்க ஊரை விட்டு எங்களை வெளியேற்ற நினைக்கிறார்கள் அம்ரி இந்த அதிகார பதவியிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த இவங்க நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உரை நிகழ்த்துறாங்க. அன்சார்கள்ட்ட சொல்றாரு நம்ம தான் அல்லாவுடைய பட அல்லாவுடைய உதவியாளர்கள் இந்த முகாஜர்கள் வந்தாளுக்க நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் இப்ப நம்மளே வெளியேற்றி அவங்க ஆட்சி பிடிக்க பாக்குறாங்க அப்படின்னு அன்சார்கள்ட்ட பேசுறாங்க. இதெல்லாம் விமர்சிக்கிறது சொல்றது இல்ல நடந்த விஷயங்கள். இது புகாரியில் 6830 ஹதீஸ்ல இந்த உரையாடல் வந்து இடம்பெறுகிறது. அது மாத்திரம் இல்லாம அங்க பயங்கரமான கூச்சல்லாம் வருது. கசருல் லகத்து பயங்கரமான கூச்சல் ஏற்படுகிறது. உமர்லீலான சொல்றாங்க நான் வந்து பிளவு இதோட ஏற்பட்டு விடுமோ என்று பயந்துட்டேன் அவ்வளவு முத்தி போய் இருந்தது. அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால் மின்னா அமீர் மின்கும் அமீர் ஒன்னு சரியா வராட்டி ரெண்டு அமீர் ஆக்கிக்கிருவோம் நாட்டை ரெண்டா பிரிச்சு ரெண்டு அமீர் ரெண்டு நாடு அப்ப நாங்க ஒரு ஆட்சி நீங்க ஒரு ஆட்சி வச்சுக்கிருவோம் விட்டு தர மாட்டோம் என்று ரெண்டு தரப்புலையும் சொன்னா தான் அந்த வாசகம் வரும் மின்னா அமீர் மின்கும் அமீர். இதுவும் புகாரில் தான் வரக்கூடிய விஷயமா இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா அந்த நேரத்தில் அந்த பதவியை அன்சார்கள் அடைவதா முகாஜர் அடைவதா நாங்க தான் உதவி செஞ்சோம் நீங்க வந்தாளுக்க என்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் உமர் இல்லான அற்புதமான ஒரு ஹுத்பா உரையை நிகழ்த்தி அதை அமைதிப்படுத்தி அவர் கையை நீட்ட சொல்லி பையத்தை விட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. விஷயம் முடிந்தது சுமூகம் முடிந்தது. அது ஒரு விஷயம். மனிதர் என்ற முறையில இது வந்ததா வரலையா வந்ததுங்கிறத எதுக்கு சொல்றோம்? இதை இழிவுபடுத்துற சொல்லல. மனிதன் இதெல்லாம் வரும். சகாபாக்கள் மனிதர்கள் தான். ஆனா நமக்கு வந்துச்சுன்னா அல்ல மன்னிக்க மாட்டான். அவங்களை வந்து அல்ல அட்வான்ஸா மன்னிச்சுட்டான். அவங்க தியாகங்களால் மன்னிக்கப்படுவார்கள். அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு சொல்றோம்? அவங்க முடிவு சரியா இருக்கும்னா இதெல்லாம் இதெல்லாம் சரியா இல்லையே. அது மாதிரி எல்லாமே இப்படித்தானே இருக்கு. ஆதாரம் இருந்தா பின்பற்றுங்க, ஆதாரம் அடி கொடுங்க என்பதற்காக சொல்ற விஷயம். இதுல அந்த சண்டை போட்டாங்கன்னு இருக்குதா நான் இல்லாம அவதூறு சொல்லிட்டேனா? உணர்வு பூர்வம் பார்க்காம அறிவு பூர்வம் அதை பாருங்க இருக்குதா இல்லையா. இது நானா சொல்றேன். புகார் யாருக்கு தெரியாம இருந்துச்சான். யாருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா மொழிபெயர்த்து கொடுக்கல ஒன்றும் தெரியாம இருந்துச்சு. மொழிபெயர்த்து கொடுத்தா தெரியத்தான் செய்யும். சரி புகார்ல இந்த ஹதீஸ் மட்டுமா தெரியாம இருந்துச்சு? எல்லாமே தெரியாம இருந்துச்சு மக்களுக்கு. ஒரு விஷயத்தை ஒரு பயான ஒரு ஹதீஸ் எடுத்து சொன்னா அதான் தெரியும். மீதி உள்ளதெல்லாம் புகார்ல இருக்கிற இந்த உன்னை தவிர பாக்கி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இல்லன்னு ஆயிருமா? தெரியாத சொல்றது தானே எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதை சொல்லவே கூடாதா எழுதவே கூடாதா? என்ன மக்கள்கிட்ட இருந்ததே சொல்லுவேங்கிற இல்லாத சொன்னா இது மார்க்கம் சொல்ற தகுதி இல்லை முடியல. மார்க்கம் சொல்ற தகுதி புகாரிக்கே இல்ல. போங்க அவர் பாட்டுக்கு பாரதமா எழுதி வச்சுட்டா அவருக்கு என்ன மார்க்கம் தகுதி சொல்ற தகுதி இருக்கு? அவரு புகாரிக்கு தான் முழு ஒன்று சொல்லி கொடுமா? மார்க்கம் சொல்ற தகுதிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இது ஒரு இந்த மாதிரி கருத்து எல்லாருக்கும் இருந்தது. சகாபாக்களை திட்டுறதுக்காக சிலர் சொல்லுவாங்க. அந்த கோஷ்டியில நாங்க கிடையாது. கண்ணியப்படுத்துவோம். அவங்க என்ன செஞ்சாலும் அல்ல மன்னிப்பான். ஆனா தப்பு தப்பு தான். தவறு செய்யல அல்லாஹ் வாக்க முடியாது. அல்லாஹ் பிசித போல எந்த பிழையும் ஏற்படாது நாங்க சொல்ல மாட்டோம். எல்லா விதமான பிழைகளும் அவங்கள்ட்ட ஏற்படும். நம்மளோட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான், நம்மளோட ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இல்லவே இல்லைன்னு சொல்ல இயலுமா? அப்ப அந்த அடிப்படைக்காக சொல்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பயங்கரமா பில்டப் கொடுத்தா என்ன அர்த்தம்? இது நீங்க என்ன வேணாலும் கொடுங்க. நாங்க இது வந்து ஒளிச்சு ரகசியமா காதுக்குள்ள யார்ட்டும் சொன்னது இல்ல. உலக மக்களும் டிவியில நாங்க போட்டு சொன்னது எடுத்து காட்டினா நீங்க நிரூபிக்க வேண்டியது இல்ல. சொல்லத்தான் செஞ்சோம், சொல்லுவோம். இதை மட்டும் சொல்லாம முன்னேறது பார்த்தாங்கன்னா மக்களை கரெக்டா சொல்லணும் நிலைக்கிறோம். எதெல்லாம் சொன்னாங்களோ அது முழு உரையா நீங்க கேட்டீங்க. கோபமா சொல்றாரு, கோபமா தான் சொல்றாரு. யார் மேல கோபம்? பின்பற்றணும்னு சொல்றாங்க. அவங்க மேல கோபம், சகாபி மேலே கோபம் சொல்றீங்களே வாங்க அப்படிதான் கேட்கறேன். அது அப்ப சகாபிய நோக்கியா பேசுறேன். கோபமா தான் சொல்றேன். யார் கோபம்? ஏப்ப பின்பற்ற சொல்றீங்களப்பா? வகிதான பின்பற்றனே வகிதர் உன் பின்பற்ற என்னத்துக்காக அதுல இருந்து மாறினீர்கள்? அதைத்தான் நேற்று கூட சொன்னோம். என்னத்துக்காக மாறணும்? வகிதா மார்க்கம்னா அதுதானே மாறணும். வகையை தவிர இது மார்க்கம் இல்லை. அப்ப இதை வந்து இப்ப சகாபாக்கள் அப்படி பண்ணிட்டாரு ஒன்னும் நாங்க பண்ணவெல்லாம் இல்ல. இருக்கிறத எடுத்து அது என்ன விஷயத்தை சொல்லுகிறது அது அப்படியே சொல்லுகிறோம். சொல்லிவிட்டு அங்கங்க சொல்லிருப்போம் முழுசா கேட்டீங்கன்னா. அதுக்காக வேண்டி நீங்க அவங்களை நரகத்து பெறுவோம் நினைச்சிடாதீங்க. இந்த செயல் தவறு, அவங்க மன்னிக்கப்படுவார்கள். அவங்க சிறந்தவர்கள், திட்டக்கூடாது ஏசிடக்கூடாது. நடந்தது சொல்றது இதுதான். இவ்வளவு சேர்த்ததுல சொல்லிருக்கிறோம். நீ மொத்த உரைகளை கேட்டு பாருங்க விமர்சிக்கிறதுக்காக வேண்டி.
சரி இது உன்னாச்சா அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அந்த ஒட்டக போற சொல்றாரு ஒட்டக போற சொல்லும் போது அந்த சாலமுன போடா சேர் ஆலமுன போடா கொடுங்க சேர் ஆலமுன போடு அப்ப ஒட்டக போற நான் சொன்ன ஒரு கேள்விக்கு போடுறாரு என்ன போடுறாரு ஒட்டக போடல இந்த பக்கம் பத்தாயிரம் சகாபாக்கள் அந்த பக்கம் பத்தாயிரம் சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் எவ்வளவு பெரிய நான் கேட்கிறேன் நம்பர் ரெண்டாவது வர்றேன் சரி பத்தாயிரம் இல்ல நூறே கொல்லப்படுறாங்க அது இல்ல தனியா வர்றேன் முப்பதுக்கு மேலே இல்ல அப்ப முப்பது சகாபாக்கள் வந்து தபன முடி எடுத்திருக்காங்கல்ல சகாபிகள் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து யுத்தம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல அது அவங்க பண்ணிருப்பாங்க அது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண கூடாதுல சொல்றேன் அது அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒருத்தன் செஞ்சிருப்பாங்க அது அவங்களுக்கு மாச்சு அல்லாவுக்கு மாச்சு முப்பதோ நூறோ நூத்தி முப்பதோ செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா பத்தாயிரத்தை கொன்றால் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணுமோ நூறுக்காக தானே எடுக்கணும் கொலை செய்வது சின்ன விஷயமா நூறு பேர் ஒருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா கூட நூறு சகாபியோட விஷயம் சின்ன விஷயமா நான் கேட்கறேன் பத்தாயிரம் நம்பர் விடுங்க நம்பர் ஏன் சொன்னேன் சொன்ன எந்த அடிப்படையில் சொன்னேங்கிறது விளக்கம் சொல்றேன் நம்பர் எதுக்கு சொன்னேங்கிறது ரெண்டாவது சொல்றேன் நம்பர் வைங்க நம்பர் சொல்றேன் சொல்ல போறேன் ஆனால் நான் என்ன கேட்கறேன் அவர் சொல்றது வச்சுக்கிட்டா கூட இதுல என்ன நிலைநாட்டு பாக்குறீங்க சண்டையை நடக்கல நிலை நடப்பாக்குறீங்களா சகாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்த வெட்டி கொள்ள நிகழ்ச்சி நடக்கவே இல்லைன்னு சொல்ல நீங்க நூறு நடச்சிக்கிறீங்கள நூறு நடந்தா என்ன ஆயிரம் நடந்தா என்ன பத்தாயிரம் நடந்தா என்ன ரிசல்ட் ஒண்ணு தானங்க அப்ப வந்து இது சகாபாக்கள் வந்து யுத்தம் செய்தார்கள் கான்செப்ட் என்ன எதுக்கு அதை சொல்றோம் சகாபாக்கள் சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து கூட யுத்தம் செய்திருக்கிறார் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் நமக்குள்ள யுத்தம் செய்வோமா அவங்க செஞ்சாங்க மனிதர்கள் முதல்ல அதெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம செஞ்சிடக்கூடாது அவங்கள எல்லாம் மன்னிப்பான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக பல விஷயங்களை சொல்ல இல்ல இதை சொல்லிதான் இருக்கும் இதுல என்ன மேட்டர் இருக்குது நூறு நாள் முப்பது நாள் மாற போறது இல்ல சரி இங்கிட்டு பத்தாயிரம் அங்கிட்டு பத்தாயிரம் இந்த மாதிரியான வாசகங்கள் வந்து போய் எண்ணி பார்த்துட்டு சொல்ற அர்த்தமா ஒரு கலவரம் நடக்கும் இங்கிட்டு ஆயிரம் சேர்த்தா அங்கிட்ட ஆயிரம் சேர்த்தான்னு சொல்லுவோம் ஒரு ஆயிரம் சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம்ங்க இங்கிட்டு ஆயிரம் அங்கிட்ட ஆயிரம் சேர்த்தா என்ன அர்த்தம் ஒருத்தர் மண்டை எண்ணி பார்த்துட்டு அங்கிட்ட ஆயிரம் இருக்கு இங்கிட்ட ஆயிரத்தி ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுக்கா இங்கிட்ட ஆயிரம் அங்கிட்ட ஆயிரம்னா நிறைய நிறையங்கிற சொல்ற இடத்துல இந்த மாதிரி சொல்றது உலகத்துல எல்லார்ட்டையும் உள்ளது ஏன் செய்வதுன்னு சொல்லியிருக்கிறார சொல்லுங்க அத ஒரு சபையில பத்தாயிரம் சகாபாக்கள் இருந்தாங்க ஒத்துமை ஆட்சேபிக்கல எண்ணி பார்த்து சொன்ன பத்தாயிரம் பேர் இருந்தாங்க யாரு சொன்னா யாரு தலை என்னன்னா பத்தாயிரம் பேர் என்னங்க அவங்க நானும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு நம்பர் சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி சொல்றது உண்டு அதே நேரத்தில் வந்து முப்பது தான் இருக்கும்போது பத்தாயிரம் சொன்னா டேஞ்சர் அது அது ஓகே முப்பது தான் நீங்க சொன்னபடி இருந்த நான் பத்தாயிரம் சொன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் வரும்போது பத்தாயிரம் சொன்னா பரவாயில்ல பத்தாயிரம் சொல்றது பெரிய நம்பர் சொல்றது வந்து பூதாகரமா இருக்கேன்னு கேட்டா அது வேலியபிளான கேள்விதான் ஆனால் அது எதை வச்சு சொல்றோம் சேர் ஆலாமுன் நுபுலாவுல இருக்கிறது சயீது இப்னு ஜுபைர் இது கொடுங்க சயீது இப்னு ஜுபைர் அவர்கள் காண அவங்களும் தந்தாங்க அதுக்காக தான் காண அலியின் ஜுபை சயீது இப்னு ஜுபைர் வந்து அலியோட இருந்தாராம் எப்ப இருந்தாராம் வக்காத்தல் ஜமலி ஒட்டக போரின் போது கூட நான் இருந்தேன் நாங்கள் இருந்தோம் இல்ல அலியோடு இருந்தார்கள் சமானி மேத்தி மினல் அன்சார் எண்ணூறு அன்சார்கள் இருந்தார்கள் அர்பா மேத்தி மிம்மன் செய்த பையத்தர் இழுவான் பையத்தர் இழுவான்ல அந்த உடன்படிக்கை நடக்கும்ல மரத்துக்கடியில அதுல கலந்து கொண்ட சகாபாக்களில் ஒரு நானூறு பேர் மொத்த சகாபாக்களை இவ்வளவு இல்லை அலியோடு இருந்தார்கள் என்னன்னு கேட்டா எண்ணூறு அன்சார்கள் இருந்தாங்க பையத்தர் இழுவான்ல கலந்து கொண்ட சகாபாக்கள் ஒரு நானூறு பேர் இந்த பக்கம் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு முத்தலிபு பின் ஜியாத் என்பவர் சொல்றாரு சஹீதமா அலியின் யௌமல் ஜமலி அலியோட ஜமலுடைய காலத்தில் கலந்து கொண்டார்கள் மேத்தும் சலாசூன பத்ரியன் பத்ர் போர்ல கலந்து கொண்ட சகாபாக்கள் வந்து முன்னூத்தி நூத்தி முப்பது பேர் கலந்து கொண்டார்கள் ஓ சபாமேத்தின் மின் அசஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் எழுநூறு பேர் கலந்து கொண்டார்கள் ஓ குத்தில பைனஹுமா சலாசூன அல்ஃபன் அவங்களுக்கு மத்தியில் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் லம் தகுன் மக்துலத்துன் அஅலம் மின்ஹு
இதுக்கு மிஞ்சின ஒரு பெரிய ஒரு படுகொலை வந்து அதுக்கு முந்தி ஏற்பட்டது இல்லை அப்படிங்கிறார். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரை சொல்றாங்க, இதெல்லாம் ஆத்தன்டிக்கா சொல்வது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னது அப்படி சொல்லுவாங்க, விதாயானிகா வரலாறுலாம் சொல்லும் பொழுது 100 சொல்லுவார், 130 மேல சொன்னா பொய் என்று சொல்லிக்கிட்டு 100 சொல்லுவார். அவர் பொய்யர் கிடையாது, அவரவருக்கு பட்டதுகளை கொஞ்சம் கொடுக்குறே சொல்லுவாங்க. அப்ப இதுல 1000 அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்திற்கு பிறகு அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தத்தமது பெருமைகளை பேசி அவங்க எந்த அளவுக்கு அவங்க மிதமிஞ்சி போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த அரபு உலகத்தையே ரெண்டா பிரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அவர் பேசியிருக்கிறாரு, பூரா கிளிப்ஸ் இருந்தது, பூரா சிடியில இருந்தா பேசியிருக்குது. ரெண்டாயும் மின்னா அமீருன் வ மின்கும் அமீருன், உங்கள்ல ஒரு ஆள் அமீர், எங்க உள்ள ஆள் ஒரு அமீர், ரெண்டு ஜனாதிபதி ஆகிறோம்னா என்ன அர்த்தம்? நாட்டை ரெண்டா பிரிச்சுக்கலாம். முஹாஜிர் சொல்றாங்க எங்களுக்குன்னு ஒரு நாட்டை கொடுத்துரு, அன்சாரி சொன்னாங்க எங்களுக்குன்னு ஒரு நாட்டை கொடுத்து, ஒரு வாசகத்தை எப்படியெல்லாம் திருப்புறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க, அதுக்கு பிறகு சுத்துக்கு சுத்து எதிரிகள், அந்த எதிரிகளை நிர்வகிக்கணும்னு சொன்னா முதல் நாட்டுடைய பொறுப்பை ஏற்கணும், அந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு உண்டான பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. அப்ப அவங்கள ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க, இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கா வேண்டி நான் அதுக்கு உரியவன், நான் செய்யணுங்கிறாங்க. நானும் கத்தீபுல் இஸ்லாம், நாங்க படை வீரர்கள், இதெல்லாம் அவங்களுடைய இதை சொல்லி என்ன விரும்பினாங்க, நாட்டை ஒன்றுபடுத்தி எப்படியாவது வரணும்னு ஒரு ஆலோசனை நடக்குது. ஆலோசனை கூட்டத்தில் சமயத்தில் பேச்சுகள் ஆகிறது தான், இவங்க ஆலோசனை கூட்டங்கள்ல நடக்கலையா? அவங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க, அவர் சொன்னா கோபப்படுவார். அவரை பத்தி எழுதியிருக்கும் போது அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தில் 4 பேர் சாட்சியாக வச்ச ஒரு எழுதியிருக்கிறாங்க, இதுல மட்டும் நீ மாரணியாக்கணும், அபூஜகலோட மோசமான வேண்டிய இவரே பிஜேவே பேசியிருக்கிறார். ஒரு சாதாரண விஷயத்துக்கு அபூஜகலோட மோசமாக போற அளவுக்கு அவர் அபூஜகல ஆகிறாருங்கிற அர்த்தம் அல்ல, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு சாதாரண விஷயமா, அது எந்த உணர்வு பத்திரிகை விஷயமா அல்லது கட்டட விஷயமா காசு விஷயமா எனக்கு அது தெரியல, சந்திரனா அதுக்கு அதுல நான் ஈடுபடவும் விரும்பல, ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். முன்னாள் சகாக்கள் ஜவாஹிர்லாவை போன்று ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததே இல்லைன்னு இவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, நான் படிச்சிருக்கிறேன். நான் ஜவாஹிர்லாவை உண்மையை சொன்னா நான் ஜவாஹிர்லாவை நான் பார்த்தது கூட கிடையாது, போட்டோவில் பார்த்திருக்கிறேன், எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அன்வர் பாஷா எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி தான், அறவே சம்பந்தம் இல்லை. நான் அவருக்கு சப்போர்ட்டா பேச வந்துட்டேன் அப்படின்னு யாரும் தயவு செய்து நினைச்சாங்க, எனக்கு யாரும் இவங்க சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாம் ஒரு கொள்கை தான். அப்ப ஒரு சிறு விஷயம், கூட இருந்தவர்கள் தான், ஆனா ஒரு சிறு பிரச்சனை வந்தவுடனே என்ன நடந்தாரு, தன்னுடைய பேச்சை சொல்றதுக்காக வேண்டி நான் யார் தெரியுமா, அபூஜகலோட மோசம். சரி, அவர் எலெக்ஷன்ல நின்றாரு, ஒரு முஸ்லீம் நிக்கிறானேன்னு போட்டு பேசாமையாவது இருந்திடலாம், வரிஞ்சு கட்டி சத்தியம் விட்டுல அவங்க பரப்பிட்டாங்க, ஜெயிக்க விடமாட்டேன்ட்டு. போய் சகாபாக்களை சேர்க்காதீங்க, நம்மள மாதிரி அவங்க மனுஷன், ஒரு காலத்திலும் நினைக்காதீங்க. பிரச்சனை வந்துச்சு, ஆலோசனை நடக்குது, ஆலோசனையில சில பேர் பேச்ச சொல்லுவாங்க, சில பேர் பேச்ச வாங்குவாங்க. அப்ப கடைசி அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, ரெண்டு பேரும் கூட்டாட்சிய மின்னா அமீரும் மின்கும் அமீரும்னா நாட்டை பிரிக்கணுங்கிறது கட்டாயமா? என்டிஏவா இருந்துடக்கூடாதா? பார்ட்டியா சேர்ந்து ஆட்சி செய்யறது இல்லையா? அந்த மாதிரி கூட ஒரு யோசனை வந்துச்சு. இதெல்லாம் அவங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கல. நாட்டை யாரும் துண்டுபற்ற கூடாது, எதிரிகளுடைய தாக்குதல் வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எதிர்பாராத விதமாக திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாங்க, நிலை உழைந்த நிலையில இருக்கிறாங்க, தன்னையே சமாளிக்க முடியாத அந்த அந்நிலையில இருந்துகிட்டு இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா, இத நாட்டை ரெண்டா பிரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பதவி வெறி வந்துருச்சு, பதவி கிறுக்கு வந்துருச்சு. வார்த்தையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்றதுக்கு, புகாரியுடைய ரிவாயத்தை சொல்றதுக்கு இதுதான் வழிமுறையா? 10,000 சஹாபா வெட்டினாங்கன்னா உடனே அவர் ஒரு ரிவாயத்தை தூக்கி போட்டாரு. அவர் நல்லா தெரியும், அவருக்கு யுத்த களத்தில் இருக்கக்கூடிய ரிவாயத்துகள் பல விதமா வந்திருக்குது. அதுல சரியா சொல்றதா இருந்து சொன்னா, அல்பிதாயா வன்னிஹாயாவில் முஹம்மது இப்னு சீரின் இந்த ரிவாயத்தை சொல்றது, ஹாஜத்தில் ஃபித்னத்து வ அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷராத்தில் உலூஃப் ஃபலம் யஹ்துருஹா மின்ஹும் மியத்துன் பல் லம் யப்லுகு 30. ஃபித்னாவுடைய காலத்துல 1,000,000,000 சஹாபாக்கள் இருந்தாங்க, ஆனா அந்த ஃபித்னாவுடைய ஈடுபாடுல 100 பேர் கூட போய் சேரல,
மீறி மீறி 30 பேர் தான் கலந்துக்கிட்டாங்கன்னு இருக்குது. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பல அறிவிப்புகள் ஏராளமா சொல்றான், 70,000 30,000 40,000 எல்லாம் சொல்லுவானுங்க. இந்த ஆதாரம் இருக்குதே, இந்த செய்தி, இந்த செய்தியுடைய ஆதாரம் மின் அசஹி இஸ்னாதி அலாவஜிகள் அர்தி, உலகத்தில் இருக்கக்கூடிய சனதுகள்லேயே மிக பலமான சனது, மிக பலமான ஆதாரத்தை கொண்டு இது நிரூபணமானது. உண்மை பேசுறவர், அவர் இடையில சாபிய பேரை விட்டுட்டு சொன்னா கூட மிகவும் அது பலமா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில சான்றிதழ் வழங்கப்பட்ட பலமான அறிவிப்பு. சஹாபாக்களை பத்தி சொல்லும் போது இந்த விவாதத்தை எடுத்துட்டு போறது, அந்த 30,000 100,000 ரிவாயத்தை விட்டு போட்டு ஒரு சஹீஹான சனதவளை எடுத்து பேசணும். அப்ப தேடி பிடிச்சி இன்னொரு பலபீனமான அந்த சனதுடைய அறிவிப்புகளை செய்திகளை எடுத்துக்கொண்டு வச்சு பேசுறீங்கன்னு சொன்னா, இது சஹாபா மக்கள் மேல இருக்கக்கூடிய அனுதாபமா, பச்சாதாபமா, பாசமா, மரியாதையா, இது மதிக்கிறதா மிதிக்கிறதா, இது என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க, அதை சொல்லுங்கன்னு சொன்னா நாங்க அதுக்காக சொன்னோம் அப்படின்னு சொல்றீங்களே. அருமை சோழர்களே, ஒரு சாதாரண விஷயத்துக்கு அவன் பேசிட்டான், அடுத்த விஷயத்தை நான் சொல்றேன். இந்த இதயம் தமத்துடைய விஷயத்துல, ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்துல, ஹஜரத் இப்னு உமர் என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர், உமர் மேலையா நீங்க இந்த மாதிரி ஒரு அவதூற சொல்றீங்க, தமத்துவ பத்தி தெரியாதுன்னு சொல்றீங்க. அவர் சொல்றாரு, வைலக்கும், அட நீங்க நாசமா போக, அப்துல்லா இப்னு சுமர் கேட்கிறார், யாரு வந்து உங்க வாப்பா தடுத்திருக்கிறாரே, உங்க வாப்பாவே தடுத்திருக்கிறாரேன்னு சொன்ன போது நீ நாசமா போக, அலா தத்த கூணல்லாம், அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு இல்லையா? இன்கான உமரு நஹான் தாலிக் ஃபயபதவி ஃபீஹில் ஹைரா யல்தமிசு பிஹி தமாமல் உம்ரதி ஃபலிம துஹர்ரிமூன தாலிக. உமர் உங்களை தடுக்கிறாருன்னு சொன்னா உங்க விஷயத்துல நலவ நாடி தடுக்கிறாரு. முழுமையான ஹஜ் ஆகட்டும், முழுமையான உமராவ் ஆகட்டும் தாகிறதுக்காண்டி அவர் சொல்றாரு, ஒரு ஆலோசனை சொல்றாரு, உங்க நல்லத நாடு சொல்றாரு. அதை ஹராமுடியே எடுத்துக்கிறீங்க, உமர் தடுத்தத என்ன, உமருக்கு சட்டம் தெரியாம போச்சா? உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்றாரு, தனிப்பயணமா வாங்க, நன்மை அதிகமா கிடைக்கும், உமராவுக்குள்ள வாங்க, ஹஜ்ஜுக்குன்னு தனியா வாங்க, காபத்துல எப்பவுமே நிறைஞ்சிருக்கும், எல்லாம் ஹஜ்ஜுடைய காலத்துல வந்துட்டு உமராவுக்கு வராம போனா அந்த காலத்துல காபா காலியா தான் இருந்திருக்கும், ரொம்ப குறைவா இருந்திருக்கும், பல காரணங்களை வச்சு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்திலையும் கூட வந்திருக்கு சகோதரர்களே, சுபை இப்னு மாபதுங்கிற ஹஜ்ரத் உமர்ட்ட வந்து கேட்கிறாரு, நான் ஹஜ்ஜுக்கும் உமராவுக்கும் சேர்ந்து ஒரே பயணத்துல வந்திருக்கிறேன், இது கூடுமா? நான் சுருக்கி சொல்றேன் விஷயத்த, ஹஜ்ரத் உமருக்கு சட்டம் தெரியாம இருந்திருந்தா என்ன சொல்லிருக்கணும், வெறும் ஹஜ்ஜுக்கு மட்டும் வா, உமராவை செய்யாத, அப்படி இல்ல சொல்லிருக்கணும், நான் ஹஜ்ஜும் உமராயும் சேர்த்து நான் இஹ்ராம் கட்டி இருக்கிறேன்னு சொன்னவருக்கு என்ன சொல்றாரு, ஹுதீத்தலி சுன்னத்தி நபீக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க நபியுடைய சுண்ணத்துப்படி நீங்க நேர்வழி காட்டப்பட்டிருக்கீங்க, நீங்க வழியை பெற்றிருக்கீங்க, அதுவும் சுண்ணத்து தான், நபி செஞ்சிருக்கிறாங்க தான், எங்க உமருக்கு சட்டம் தெரியாட்டி இதை சொல்லுவாரா? அவர் கேட்கிறாரு, ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஏறாம கட்டிருக்கேன், நல்லதுதான், சுண்ணத்து இது, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்கன்னு உமர் சொல்றாருன்னு சொன்னா அப்ப உமருக்கு சட்டம் தெரியலையா? அப்ப உமருக்கு சட்டம் தெரியல, சைபுதீன் ரஷாதிக்கும் பிஜேபிக்கும் சட்டம் தெரியுதுன்னா இது எங்க போய் சொல்றது? இதனாலதான் சொல்றேன் சார்களே, சஹாபாக்களுடைய விஷயத்தில் இவர் நடந்து கொண்ட முறை தீன படுகுழியில தள்ளக்கூடிய முறை. நான் தான் சொல்றேன்ல, அபூதுரா ராஜி சொன்னாங்க, சஹாபாக்களை குறைச்சு வீழ்த்தி யாராவது பேசுறாங்கன்னா அவன் உண்மையான மூமினா இருக்க முடியாது. ஃபதாலிக ஜிந்திக்குன், ஏன்டா அவங்க குரான ஹதீஸுக்கு நமக்கு சாட்சியாளர் இருக்கக்கூடிய சஹாபாக்களை வீழ்த்திட்டா குரான ஹதீஸ் தன்னை போல வீழ்ந்து போயிடும். இந்த குரானையும் ஹதீஸையும் விலக்கி நமக்கு பெற்றுக் கொடுத்த நன்மக்கள் அவங்க, இதனாலதான் நபி அவங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க, அவங்களை விமர்சிக்காதீங்க, நாடாளக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, காரணம் விமர்சிச்சோம்னா பெரிய பித்திராவாகும், அது நீதித்துறையை சாடிடும், என்னென்னமோ ஆகி போயிடும், இங்க என்னமோ சட்டம் எப்படி இருந்துட்டு போகுது. நபி போட்ட கண்ட்ரோலுக்கு என்ன காரணம், குரான் பாதிச்சிடக்கூடாது. இப்ப என்ன எல்லாரும் சொல்லிடுவான், பதவி பெருக்கி அடிச்சுக்கிட்டு இந்த ஆளுக குரானை எப்படி ஒன்னா சேர்த்திருப்பாங்க, தமத்துடைய சட்டமே தெரியாத உமர் எப்படி இந்த குரான் விஷயத்துல ஒழுங்கா இருந்திருப்பாரு? மக்களுக்கு மத்தியில சந்தேகம் வந்துடாதா? நீங்க மக்களுக்கு நல்லதையா செஞ்சிட்டீங்க, சாதாரண மக்கள நல்ல நிலையில இருந்தவங்களுக்கு மனசுல ஊசலாட்டத்தை போட்டு விட்டீங்கல்ல, குரான் இஜ்மா இல்லைன்னு சொல்லி போட்டீங்க, உமர்களுக்கு சஹாபாக்களுக்கு சட்டம் தெரியலன்னு சொல்லி போட்டீங்க, இப்படியே போனா சகோதரர்களே,
அப்புறம் இந்த தீனை யாரு தான் காப்பாத்து? தீன் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்மளால இயன்ற அளவிற்கு ஒரு இதை விளக்கத்தை கொடுக்கணுங்கிற கூடிய முறையில தான் இதை நம்ம உங்களுக்கு மத்தியில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டுமல்ல, பெரிய பெரிய சஹாபா கூடிய விஷயத்துல இவர் சட்டம் தெரியல சட்டம் தெரியல சட்டம் தெரியல இதே வழியை தான் சொல்றாரு. அதற்கு அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, ஹிப்ருல் உம்மத்துன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, விளக்கமான ஒரு சஹாபி, நபியுடனே இருந்தவங்க. அவருக்கு சொல்றாரு, அவர் ருக்கு செய்யவே தெரியல. தொழுகையில அவர் இப்படி ரெண்டு கையையும் காட்டி தொடக்கி இடையில வச்சு ருக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு காலத்துல ருக்குவா இருந்துச்சு, அதை தெரியாமே அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் தெரியாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அபூபக்கர் ஏன் சொல்லி தரல, உமர் ஏன் சொல்லி தரல அவருக்கு, உஸ்மான் ஏன் சொல்லி தரல, பாய் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, ருக்கு இப்படி செய்யும், ஏன் தடுக்கல யாரும்? அவர் வயசு பூரா அப்படித்தானே ருக்கு செய்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு ருக்குடைய செயல் தெரியலன்னு அர்த்தமா? ஹதீஸ் எடுத்து பார்த்து நான் சொன்னது மாதிரி அவர் ஈமான் கொண்டிருக்கிற பத்து பாரி எடுத்து பார்த்தாலே அதுலயே அவர் விவரமா எழுதுறாரு. ஈமான் கொண்டதுனா நம்புறங்கிற அர்த்தம், அதிகமா நம்புறாரு. நம்ப வேண்டிய கிதாபு, நான் அதை மறுக்கல. அந்த மாதிரி கிதாபை பார்த்துட்டா அதே கிதாபுல விளக்கமா எழுதுறாங்களே, சுத்தமா எழுதுறாங்க. ரெண்டு வகையான ருக்குடைய முறை இருந்துச்சு, ரெண்டு வகையான ருக்குடைய முறை இருந்துச்சு. அந்த ரெண்டு வகையான ருக்குல முதலாவது வகை இப்படி ரெண்டு கையையும் மடக்கி தொடக்கி இடையில வச்சு செய்யற ருக்கு, இன்னொன்னு முட்டுக்கால பிடிச்சு பிடிக்கிற ருக்கு. ஹசரத் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு விளங்கினது என்ன, இந்த ரெண்டுமே நபி வழி. அவங்க ரெண்டுமே நபி வழின்னாங்க. அதுவும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில குறைவான நாட்கள் செய்திருக்கலாம். நபியுடைய செயல், ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்துல ஹயாத்தா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த ரிவாயத்தை எடுத்து அவர் செயல்பட்டார். அதே சொல்லத்தான் ஹசரத் அலி இப்னு அபி தாலிபும் சொல்லி இருக்கிறாங்க. நீ விரும்பினா தொடக்கி இடையில கை வச்சு ருக்கு செய், நீ விரும்பினா ரெண்டு முட்டுக்காலை பிடிச்சு ருக்கு செய், ரெண்டுமே ஆகும். இதைத்தானே இப்னு மசூத் சொல்லியிருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டா மக்களுக்கு இடையில இந்த கருத்து வேறுபாடு வராதே. அவரை பிடிச்சி மார்க்கமே தெரியல, சட்டம் தெரியல, ஐவேளை தொழுகக்கூடிய தொழுகையில ருக்கு செய்ய அப்துல்லா இப்னு மசூதுக்கு தெரியல. இதை என்னன்னு எடுக்கிறது நீங்க? இப்படி ஒவ்வொரு சட்டமா அடிச்சாரு இவர். வெறும் சண்டை விஷயத்துல மட்டுமல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சில அமர்வுகளாக வந்து நம்ம சொல்றோமே அவன் சொல்றதுக்கு பதிலே சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. நாமளும் அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத போடாம அப்படியே அவர் சொல்றதுக்கு பதிலே சொல்லிட்டு இருக்கிறத விட நம்மளும் போடணும். அதனால உன் போட்டு பதில், நாங்க எங்க சைட்ல இருந்து அவர் என்னென்ன பித்தராட்டம் பண்ணாருன்னு நான் கவுண்டரே கொடுத்துட்டு இருக்கேன் கவனமின்மையில. சரி, போடுங்க சவுண்ட் கொடுமா, கோப்பில சவுண்ட் கூட. சாமுத்திரிகா லட்சணம் அந்த சனஸ்கிருத பாச சொல்றாத்தையும் தெரியும், தமிழ்ல அங்க இலக்கணம். சாமுத்திரிகா லட்சணம் அதுதான், கொஞ்சம் கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருந்தா அவன் எப்படி என்ன செய்வான்னு தெரியும். எனக்கு கூட சிலது தெரியும், பூர்வம் அடங்கிருந்தா அப்படி எப்படி இருப்பான் குணம், இந்த காலுடைய அமைப்பு இருந்தா எப்படி இருக்கும், தோளுடைய அமைப்பு இருந்தா, அது ஒரு வகையான கலைய அது இருக்குது. அந்த அடையாளங்களை வச்சு வெளி அடையாளத்தை வச்சு உள்ள புரியுது. இது இந்த அமைப்பின்படி, இந்த அங்க இலக்கணத்தின்படி, சாமத்திரிக்கா லட்சணத்தின்படி பெருத்த தலையும் உறுப்புகளை கவனி சற்று பெருத்த தலையா இருக்கும். ஏன்னா அறிவு அதிகம். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த சாமுத்திரிக்கா லட்சணம் மார்க்கத்திலேயே கொண்டு சொல்லப்பட்டது, கேள்வி வரலாம். மார்க்க சட்டத்தை சொல்றதுக்கு சாமுத்திரிக்கா லட்சணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதுல குரான் சொன்னதா, ஹதீஸ் சொன்னதா, அது அல்லாஹ்வும் ரசூலும் ஏத்திருக்கிறாங்களா? கேள்வி மேல கேள்வி. நான் சொன்ன எதை கேட்டாலும் ஆதாரம் கேட்கிற காலம் இல்ல. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமுத்திரிக்கா லட்சணத்தை ஏத்திருக்கிறாங்க. சரி, அந்த பதினெட்டு அந்த அர்த்தத்திலேயே எழுதுறாங்க. சரி, அங்கே என்ன அதுவும் எழுதுறாங்க. இந்த தகுதியை நிர்ணயிப்பதற்குண்டான காரணம் என்ன சொல்லாம இருந்தாலும் உனக்கு மண்டையில ஏறல, விஷயம் புரியல, அதனால சொல்லிட்டேன்னு சொல்லலாம். அது அப்படி சொல்லல, அவர் எழுதிருக்கிறாங்க விவரம். என்ன எடுத்திருக்காங்க தெரியுங்களா? ஏனென்றால் எந்த மனிதனுடைய மனைவி அழகியாக இருப்பாளோ
அவன் அடுத்த பெண்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மனைவி கொஞ்சம் அவலட்சணமா இருந்தா நமக்கு இப்படி வந்து வாசிச்சு பார்க்கலாமே மேயலாமே கொஞ்சம் சிந்திப்பான். மனிதனுடைய இயல்ப நாடி முடிச்சு பார்த்து எழுதுறாங்க. அன்புள்ள சோர்ல ரெண்டு தனித்தனி விஷயத்தை சொல்ல ஒரு நம்பரை போட்ட ரெண்டு தனித்தனியா வைக்கிறேன். முதல் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, இமாமுக்கு தகுதி வந்து மண்டை பெருசா இருக்கணும்னு இருக்குது மதுஹபு கிதாபுல. சும்மல் அக்பரு ராசன், மண்டை பெருசா இருக்கணும். நான் கிண்டலா கூட சூப்பு போடுறக்கான்னு கூட கேட்டிருக்கிறேன். மண்டை பெருசா இருக்கணுங்கிறீங்கள சூப்பு போடுறதுக்கான்னு கேட்டிருக்கிறேன். அதை கூட சொன்னாலும் சொல்லுவாரு. சரி மண்டை பெருசா இருக்கணுங்கிறீங்க, இமாமுடைய தகுதிக்கு மண்டை பெருசா இருக்கணும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் சொல்றாரு சாமுத்திரியா லட்சணம்னு ஒன்னு இருக்குது. மண்டை இப்படி இருந்தா அவனுக்கு இப்படி இருக்கும், கை இப்படி இருந்தா அவன் இந்த மாதிரி இருப்பான், கால் இருப்பா இப்படி இருப்பான். இந்த மாதிரி இப்ப சாமுத்திரி அலட்சணம் இந்து மதத்துல அது ஒரு வகை ஜோசிய மாதிரி ஒரு வகையில உள்ளது. அது எனக்கு கொஞ்சம் தெரியும். அதுல என்ன வருது, சாமுத்திரி அலட்சணம் எனக்கு கொஞ்சம் தெரியும். இதெல்லாம் சொன்ன ஆதார இருக்கா ஆதார இருக்கா கேட்க கூடாது. இருக்குது ரசூல் சல்லாசனம் சொல்லி இருக்கிறாங்க சாமுத்திரி அலட்சணத்தை. அப்படி அவர் எதை எதை ஆதாரம் சொல்றான்னு எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, மார்க்கத்தை எந்த அளவுக்கு மண்டை பெருசா இருக்குன்னு சொன்னா சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போ, அல்லது மண்டை பெருசா இருந்தா மூளை சைஸ் பெருசா இருக்கும் கூட சொன்னா கூட அது ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். சாமுத்திரி அலட்சணம்னு சொல்லி இந்த மாதிரி மூக்கு இருந்தா இப்படி இருப்பான், அவனுடைய குணநலன்கள் செயல்களை எல்லாம் அது காட்டுமா, அது அறிவிக்குமா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மார்க்கத்தில் உண்டா? அது மதத்தில் இந்து மதத்துக்கு இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட வேற மதங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோசியம் அது. அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை வந்து சொல்லி என்ன செய்யறாரு, அதனால மண்டை பெருசா இருக்கிறது சாமுத்திரி லட்சணத்துல அதெல்லாம் பல நல்ல விஷயங்களுக்கு உரியது எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்ப சாமுத்திரி லட்சணத்தை சிலது நான் கேட்பேன், அந்த புக்கு எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு சொல்லணும் எனக்கு தெரியுங்கிறார்ல. அவங்க என்னென்ன சாமுத்திரி லட்சணம் எழுதி வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கேட்க போறேன், அப்புறம் கேட்கறேன். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இவர் மார்க்கம் சொல்ல தகுதியான ஆளா? சாமுத்திரி லட்சணம் இருக்குங்கிறாரு, கை இப்படி இருந்தாலும் இப்படி இருக்கான், கால் இப்படி இருந்தா இப்படி இருப்பாங்கிற மாதிரி அல்ல. ஒரே மாதிரி கை உள்ளமா பல மாதிரி இருக்க மாட்டானா? ஒரே மாதிரி மூக்கு உள்ளவன் பல மாதிரி இருக்கு, பல மாதிரி தன்மை கொண்டவன் இருக்க மாட்டானா? அவனுக்கு தனித்தனியா தான் அல்ல தகுதியில் எழுதுகிறான், தனித்தனியா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு செய்கிறான். இந்த மாதிரி அடையாளங்களை வைத்து இந்த தன்மை அவனுக்கு இருக்கும் என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் குரான்லையும் கிடையாது ஹதீஸ்லையும். ஹதீஸ்ங்கிறார்ல அவர் அந்த ஹதீஸை காட்டுட்டேன், எந்த ஹதீஸை காட்டுவானு எனக்கு தெரியும். அப்ப சொல்லும் போது நான் சொல்லிக்கிறேன். அப்ப இது வந்து மக்களை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி இது ஜோசிய மாதிரி வச்சுக்கிட்டு பொண்ணை பார்க்க போகும்போது அதை வந்து சாமுத்திரி அலட்சம்னு மறுக்கிறாங்க. அநியாயம் பெண்கள் வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகுது. இந்த மாதிரி இருந்தா நல்ல எல்லாமே சரியா இருக்கு. இந்த ஒரு மச்சம் இருக்குல்ல, அப்படி இருந்தா மாமனாரை மதிக்க மாட்டான்னு இருக்கு சாமி அப்படிமாங்க, உடனே பொண்ணு வேணான்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு முற்றிலும் ஒரு மூட நம்பிக்கை மடத்தனமா உள்ள ஒரு விஷயம் இஸ்லாத்துல உள்ளது என்று போய் பிரச்சாரம் செய்கிறார. அதை சாமுத்திரி அலட்சணத்தை என்ன செய்யணும், நிரூபிக்கணும், தகுந்த ஆதாரத்தை நிரூபிக்கணும். இப்படியான ஒன்று இஸ்லாத்தில் உண்டா? உண்டு என்றால் இப்ப வந்து பார்த்து விட்டு சாமுத்திரி லட்சண பிரகாரம் உங்களுக்கு உங்க அஞ்சு பேருக்கு சாமுத்திரி லட்சணம் சொல்லுங்க பாப்பா, பக்கத்தில் உள்ள ஆளுகள் அவங்க அஞ்சு பேர் சாமுத்திரி லட்சண பிரகாரம் எப்படி ஆளு சொல்லுங்க. சாமுத்திரி லட்சணத்தை அந்த அந்த இல்மு தெரியுங்கிறீங்கல்ல, அதை காட்டி எல்லாம் பொய் பேசுறதெல்லாம் பொய் என்ன ஒண்ணு எடுத்து போட்டு நான் பதில் சொல்லிட்டு வருவேன். சரி, அது ஒரு அடுத்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, ரெண்டு வேணாம், ஒன்று ஒருத்தர் ஒண்ணும் இமாமின் தகுதி ரெண்டாவது இருக்கு சொல்லுவேன். 18 நம்பர் போட்டது ரெண்டு ஒரே விஷயம் நினைச்சிட்டான். சரி, அடுத்ததாக வந்து அபூஜஹலை விட மோசமானவன் என்று சொன்னாரு. முதல்ல தான் சொன்னா எனக்கு நீ சொன்னியான்னு தெரியாதுப்பா, சொல்லாதுன்னு தெரியாது, உன் ஆள் சொன்னாங்க சொன்னேன் அதெல்லாம் அது அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இப்ப அபூஜஹலோட மோசமானவன் நான் சொன்னேன் சொல்லி மறதம் பண்றாரு. அபூஜஹலோட மோசமான நான் உன்ட்டு சொன்னா, வேற யார்த்தையா சொன்னா, அவன் வந்து உன்ட்டு சொன்னானா, ஆளையும் தெரியாதான் யார் சொன்னார் அவங்க யாருமே உங்களுக்கு தெரியாதான். ஆனா அபூஜஹல் மோசமானவன் நான் சொன்னானா, சொன்னாலே இவருக்கு தெரியவும் செய்யாதான், பார்க்கவும் செய்யலையா, தொடர்பு கூட இல்லையா. ஆனா நினைஞ்சிருக்கா அபூஜஹலோட மோசமானவன் நான் சொன்னேன்னு சொல்லிட்டாரான். பத்திலா அபூஜஹல் மோசமான இப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு உங்களுடைய பார்வை? இது ஒரு மனநோய் தானே சொல்லுவாங்க இது மாதிரியான விஷயத்தை. சிரிக்கிறது சொல்லல, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் மாதிரி இப்படி சொல்லிட்டு ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு மனிதனை பத்தி உள்ளதெல்லாம் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய தன்மை இருந்தா என்னன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார். இது ஒரு வகையான அது பேரும் சொல்லுவார். அப்ப அந்த பேர் வேணா கேட்டு சொல்றது சொல்லி போறேன். இங்க மனதுன்பு ஒருத்தர் பின்னாடி இருக்காரு கலீல் ரசூல். அப்ப அது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா,
இது என்ன தன்மைங்கிற என்னை பத்தி இவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறீங்க, ஆனா யாரை பத்தி நான் பேச மாட்டேன், அவன் சொன்னா இவன் சொன்னான் பேசலாம் பாவம் பெரிய குற்றம் ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க, அது ஜெயலலிதாவுக்கு மட்டும் பொருந்தாதுங்கிற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கை போயிட்டு இருக்கு. இது அபூஜைகள் மேற்று எதுக்கு வருது, எதுக்கு பேசிட்டு இருந்தா அதுக்குரிய தலையில சொல்ல வேண்டியதானே, இதெல்லாம் முக்கியமான விஷயங்களா, இதெல்லாம் ஹதீஸ்ல போய் சொன்னீங்கன்னு சொல்றது பதில் சொல்றதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திருக்கலாமே, ஒரு வாதமும் அதுல இல்ல அது சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த 30,000 பேர் விஷயத்தை சொல்லும் பொழுது ஆனா இன்னொரு அறிவிப்பு இப்னு ஹஜர் சொன்னார்னு காட்டிட்டு அதுதான் இருக்கிறதுலயும் மிக நல்லது நல்ல சிறந்தது அது சொல்ல வேண்டியதானே. ஆனா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறங்க, அந்த வரலாறுல உள்ள எதுவுமே நல்ல சிறந்தது கிடையாது. அவரே வந்து மராசியில் தான் சொல்ற முருசல்ல உள்ளது நல்லதுங்கிறாரு, முருசல்ல சம்பவம் நடக்கும் இவர் இல்லாத ஆளு, ஹசன் பசரியா இருந்தாலும் இப்னு சீரனா இருந்தாலும் சம்பவம் நடக்கிற இடத்துல இல்லாதவர் சொல்றாரு, யாரு இவர் சொன்னாருங்கிறது இல்ல, முருசல் வகையில் அது சரி, அவர் வரைக்கும் சரி, அவருக்கு எப்படி தெரிஞ்சு சோர்ஸ் முருசல் முருசல்ல உள்ளதுல வந்து இது ஒரு நல்ல ஒரு முருசல், இதுவும் முருசல் அதுவும் முருசல், இவர் கொஞ்சம் நல்ல ஆளுங்கிற வகையில் சொல்றமே தவிர எதுவுமே ஆத்தண்டி கிடையாது. ரசூல்லா காலத்தில் பெரிய வரலாறுகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல பூரா பல கருத்து வந்துகிட்டே இருக்கும், அடிச்சு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூலு சொல்ற மாதிரி அடிச்செல்லாம் சொல்ல முடியாது, எந்த விஷயமா இருந்தாலும் மாறி மாறி பல விதமா இருக்கும். எனக்கும் ஒரு அறிவிப்பு கண்ணுல பட்டுச்சு, அதை எடுத்து நான் சொல்கிறேன், அதுவும் நம்பர் குறிப்பிட்டு தான் நான் சொல்லலன்னு உங்க ஆதாரத்தை போட்டு காட்டிவிட்டேன், மறுபடியும் அந்த ஒரு பயங்கரமான ஆதாரமா எடுத்து காட்டுறீங்க, அதை விட்டுருங்க. அடுத்து என்ன, மின்னா அமீரும் மின்கும் அமீரு நாட்டை பிரிச்சுக்கிறோம், ரெண்டு அமீர் என்ன அர்த்தம், ரெண்டு அமீர் ஒரு நாட்டுக்கே ரெண்டு அமீரு அதானே அர்த்தம், சண்டை நினைச்சுலாம் சொன்னா இல்லையா, வந்தாங்க குடியேறினாங்க நாங்களாம் உதவி செஞ்சோம் ராஜராஜரியா வந்தீங்க என்ற அளவுக்கு பேசினா என்ன அர்த்தம், அது ஏதோ நோக்கத்தை செஞ்சிருக்கலாம், ஆனால் பொறுப்பு யார்கிட்ட இருக்கணும் என்பதற்காக வேண்டி பிரச்சனை வந்ததா இல்லையா, வந்தது. உமரில் இல்லாதவர்கள் அற்புதமா அதை கையாண்டு லாபகமா கையாண்டு புரிய வைக்க வேண்டிய விஷயத்தை புரிஞ்ச உடனே அந்த சண்டை தீர்ந்துருச்சு, சண்டை நெரிச்சு ரெண்டா பிரிஞ்சிடலங்கிறது பின்னாடி வருது, அவங்க அடித்துக் கொள்ளவில்லை, இதுக்காக ரத்தம் சிந்தவில்லை, அந்த அளவுக்கு போனார்கள், அது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் சொல்லிடுறோம், இதுதான் மேட்டர். இதுல என்ன என்ன நான் அவதூறு சொல்லிட்டேன், இருக்கிற அடிப்படை இருக்கிறது, அவதூறு சொல்லி இது இந்த மாதிரி இருக்கிறத நான் எடுத்து விலக்கி சொன்னா மார்க்கம் சொல்ல தகுதி இல்லையா, இல்லாத அவதூறு சொன்னா தகுதி இல்லைன்னு சொல்லுங்க, இருக்கிறத சொல்றேன் அதிசயம் எடுத்து காட்டி சொல்றேன். அப்ப இதெல்லாம் மார்க்கம் செய்யறதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்கிற வகையில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்ததாக முந்தி சொன்னாலும் பாக்கி இருக்கனால இப்ப உள்ள பிந்தி தான் வரும், இப்ப சொன்னது ருக்கு செய்யறது அது அந்த தமத்துவம் அதெல்லாம் ரெண்டாவது வரும், அதுக்கு முந்தி சொன்னது பாக்கியா கிடக்குது, ஒன்னு கூட விடாம பதில் சொல்லிட்டு வர்றேன் அவளை குறிச்சு வச்சு. என்ன இது ரசூலுல்லா மௌத்தா போன உடனே இஸ்லாத்தோட போயிட்டாங்க நிறைய பேர், ஜக்காத்துக்காகவே கொடுக்காம போயிட்டாங்க, சஹாபாக்கள் வந்து பணம் வந்த உடனே போய்விட்டார்கள், போன ஆளுக்களை போனாங்கன்னு சொல்ல முடியும், போன ஆளுக்கு எப்படி சஹாபாக்கள் இருக்க முடியும், இதை நான் அவதூறாக சொல்றேன். லம்மா துஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது புகாரில் 1399 நிறைய ஹதீஸ்ல இருக்குது, ஒரு நம்பர் சும்மா உதாரணத்துக்காக வேண்டி 1399 அதுல இருக்கிறது, லம்மா துஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது கஃபர மன் கஃபர மின் அல் அரப், அரபுல காஃபிரா போனவர்கள் காஃபிர் ஆகிவிட்டார்கள். இப்ப ரசூல்லா காலத்தில் இருந்த காஃபிரானவர்கள் காஃபிட்டா முஸ்லீமா தான் இருந்தாங்க, முஸ்லீம் தானே காஃபிர் ஆனாங்க, காஃபிர் ஆனாங்கன்னு இருக்குதா இல்லையா, இருக்குது. அப்ப உமர் என்ன செய்யறாங்கன்னா, அபூ பக்கர் என்ன செய்யறாங்கன்னா சண்டைக்கு போவாங்க, உமர் கேட்கறாங்க கைஃபத்து காலித்துன்னாஸ், நீங்க எப்படி மக்களோட போர் செய்வீங்க, இப்போ கதுகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிர்த்தன் உகாத்திலன்னாஸ் ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற வரைக்கும் நான் போர் செய்வேன், ஓ மதா காலஹா அஸ்லம இன்னி மாலஹு வ நஃப்ஸஹு இல்லா பிஹக்கிஹி, அத சொல்லிட்டார்னு சொன்னா அவர் உயிர் உடலை உயிரையும் மாலை நஃப்ஸையும் பொருளையும் உயிரையும் பாதுகாத்துக் கொண்டார், ஹிசாபு அல்லாஹ்னு சொன்னாங்களே எப்படி நீங்க யுத்தம் செய்யலாம், ஜகாத்துக்கும் தொழுகையும் பிரித்து பார்ப்பார்களே ஆனால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார்களே ஆனால் நான் போர் செய்வேன், லவ் காத்தில் நகம் வளவு வகதி நான் தனியா இருந்தாலும் போர் சொல்வேன்னு சொன்னாங்க. இது நடந்ததா இல்லையா, போர் செய்யணும் அந்த அளவுக்கு தூண்டப்பட்டார்களா இல்லையா, ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு மறுத்தார்களா இல்லையா, இந்த ஜக்காத்த காரணமா வச்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டு வெளியே போனாங்களா இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, அநேகமா இதுக்கு அடுத்து ஒரு அமர்வு தான் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னால
நேற்று அவங்க பேசும்போது சொன்னாங்க, இமாம் அஹ்மதி இமாம் ஷாஃபி எல்லாம் இஜ்மா மறுத்துக்கிறாங்க, அவங்கள என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டாங்க. நமக்கு சட்டத்தை எடுத்து பார்த்து சொல்றேன், அதை பார்த்த பிறதான் தெரியும் நினைச்சோம். காலையிலேயே எடுத்து வச்சுட்டோம், இதை பத்தி மேல கொண்டு கேட்கிறாராங்கிறக்காக எதிர்பார்த்தோம், கேட்கல. அன்னைக்கு கடைசியில் வாய்ப்பாடு பாடும்போது பாடலாம், அதனால அதுக்கு முன்னால இதை நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த ரெண்டு கிளிப்ஸ் இருக்குது, அவங்க இதைத்தான் பார்த்துருக்கனால இது பார்க்கட்டும். இந்த ரெண்டுலையும் என்ன இருக்குதுன்னா, ரெண்டு இமாம்களும் எல்லா இஜ்மாவையும் மறுக்கல, ஒரு குறிப்பிட்ட இஜ்மாவை மறுக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இஜ்மா இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை. இஜ்மா சுக்கூத்தின்னு சிலர் சொல்ல, சிலர் சும்மா இருக்கிற மாதிரி நிலை இருந்துச்சுன்னா அது வேண்டாம் இல்லாம இருக்கலாம்னு ஒரு குறிப்பிட்டதை மறுத்த உடனே ஒட்டு மொத்தமா இஜ்மாவே மறுத்துட்டாங்கன்னு சொல்லி அவ பேசியிருக்கிறாங்க. நான் அதுக்குள்ள பதில கொடுக்குறேன். என்ன தம்பி, அங்க கொடுங்க, படிச்சு பார்த்துக்குங்க, படிச்சு பார்த்துக்குங்க. அடுத்து அபூஜால விட மோசமானவன் நான் சொன்னேன், யார் சொன்னாலும் இவர் கேட்டுக்கிறாருங்கிறாரு. நான் என்ன செய்வேன், எழுதியிருக்கிறதானே பார்க்கணும். அவர் எழுதியிருக்கிறாரு, உஸ்மான் அப்துல் காதிர் யாசின் மூசா ஆகியோர் முன்னிலையில் சாட்சியாக. நாலு பேர் சாட்சி வச்சு அந்த ஆள் எழுதியிருக்கிறாரு ஜவாஹிருல்லா, நான் அபூஜகலை விட மோசமானவன் என்று எந்த முஸ்லீமும் சொல்ல துணியாத சொல்லால் தன்னைத்தானே விமர்சித்துக் கொண்டவர் பிஜே. ஜவாஹிருல்லா தான் சொல்லியிருக்கிறாரு, நாலு பேரை சாட்சியாகவும் காட்டுறாரு. எனக்கு என்ன வந்து இருந்து போய் நாலு பேரை நான் அங்க போய் எந்த மூசாவையும் ஈசாவையும் பார்க்கட்டும். அதனால அந்த நான் சாட்சி இருந்ததை தான் எடுத்து வச்சோன்னே. நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களே. அந்த நேரத்தில் மக்கா மதீனாவுடைய ஆட்சி உங்க கையில இருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சஹாபாக்க காலத்தில் இருந்திருந்தீங்கன்னா வெட்டியே குமிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் போய் அபூஜகல சொல்றதா இருந்தா, அபூஜகல விட மோசமானவன் சொல்லக்கூடிய கருத்து எவ்வளவு மோசம். எவ்வளவுதான் மனுஷனுக்கு கோபம் வந்தாலும் தன்னை தனக்குள்ள வச்சிருக்கணுங்க, அந்த இது இல்லையே. அப்ப சஹாபாக்கள் வீரர்கள், அவங்க தனக்குள்ள குஃபாரி ருஹமாவு பைனஹும் குரானும் ஹதீஸும் போற்றி போடுற அந்த சஹாபாக்களை கர்ண கடூரிகளாக எடுத்து காட்டுறீங்க, வைசூரிகளாக எடுத்து காட்டுறீங்க, எதிரிகளாக எடுத்து காட்டுறீங்க. ரெண்டு பேரும் நாட்டை பிரிச்சுக்கலான்னு நின்றாங்க, மருந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு நின்றாங்கிறீங்க. உமர் சொன்ன உடனே கட்டுப்பட்டாங்க. இப்படி வரிஞ்சு கட்டுக்கிட்டு நிக்கிற ஆளுக ஒருத்தர் சொன்ன உடனே கட்டுப்படுவாங்களா? முன்னால டிஸ்கஸ் நடந்துச்சு, ஆலோசனைகள் நடந்துச்சு, பல பேர் பல கருத்து சொன்னாங்க. அது அவங்களுக்கு பதவி ஆசை திருக்குங்க கூடிய அர்த்தம் அல்ல சோர்களே. சஹாபாக்களை பத்தி நல்ல எண்ணம் இல்ல அண்ணனுக்கு, அதான் நான் குறிப்பா சொல்ல வர்றேன். நல்ல எண்ணம் இருந்திருந்தா அவர் இந்த மாதிரியான விவாதங்கள் இந்த மாதிரி விமர்சனங்கள் செய்தே இருக்க மாட்டார். திருத்திக்கணும், திருந்தணும். அதுக்கு நீங்க பலவாதமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு குழப்ப வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமல்ல, நான் குறிப்பா சொல்றேன், சஹாபாக்களுக்கு குரான் கூட ஒழுங்க விளங்காதுங்கிறாரு. கேளுங்க, விளங்க கொள்ள முடியும் அந்த சில விஷயங்கள். உதாரணமா என்ன, அதாவது வானத்தை வந்து கூரையாக்கி இருக்கணும் எல்லாம் சொல்றான் குரான்ல. வானம் எங்களுக்கு கூரையா இருக்குது, கூரையா இருக்குது, விளங்குமா சஹாபாக்கள் விளங்கிருக்குமா? வானம் எங்க கூரையா இருக்குது, கூரைன்னா என்ன செய்யணும், கூரை மழையில இருந்து நம்மளை காப்பாத்தணும், வெயில இருந்து காப்பாத்தணும், எல்லாம் மேல விழுந்துட்டு கூறாங்கிறான். வானம் இருக்குது, நம்ம மேல மழை கொட்டுது, வெயில் போட்டுது, ஆனா வானத்தை செய்யறான்ல கூறேங்கிறான். விளங்குமா ஏதாவது அந்த மக்களுக்கு? விளங்கிருக்காது. இன்றைய அறிவியல் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு விளங்குது. இப்போ வானம் கூறன்னா இது வேற ஒரு கூரையாத்தான் இருக்குது. விளங்குறமே விளங்குச்சா? வானம் கூரையா இருக்குதுன்னு சாபாக்களுக்கு விளங்கிருக்கலாம். எப்படி கூரையா இருக்கு? மழையும் பெய்யுதே, வெயிலும் அடிக்குதே, கூரையா இருந்தாவளா இருந்திருக்காதே, மழை பெய்யக்கூடாது, வெயில் அடிக்கக்கூடாது, அடிக்குதுன்னு அது எப்படி குறையா இருக்கும்? சாபாக்க புரியாம திகைச்சாங்களாம். இன்னைக்கு அறிவியல் உலகத்துல திகைச்சிட்டு இவர் ஏதாவது பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா, இன்னைக்கு அறிவியல் மூலமா தெரியுது வானம் குறையா இருக்குன்னா குறையா இருக்கு. இதான் விளக்கம் அறிவியல் எப்படி அதுல இருக்கிறான். அதாவது விளக்கியாவது சொல்லணும்ல, குறையா இருக்குன்னா எங்களுக்காக கொஞ்சமாவது விளங்கும். சாபாக்களுக்கு குறையா இருக்குன்னா என்னன்னு விளங்கல. இன்னைக்கு அறிவியல் உலகத்துல சொல்லிட்டோம் வானம் குறையா இருக்கு அப்படின்னா குறையா இருக்கு. அருமை சோதர்களே, இரண்டாவது கடல் கடலுக்கு அடியில் அலை இருக்குன்னு என்ன விளங்கிருக்கோம் உங்களுக்கு? கடலை பார்க்காத அவங்க கடல்ல போகாத ஏதாவது விளங்கிருக்குமா? நமக்கு விளங்குது. இப்ப நமக்கு சுனாமிக்கு போய் எவ்வளவு விஷயங்கள் விளங்குது? சுனாமிக்கு முந்தி கடலே பார்க்காத ஆளுகளாம் சகாபாக்க. கடல்ல போய் சண்டை போட்டு அம்பருங்கிற மீனை பிடிச்சி 18 நாள் சாப்பிட்டு எப்பத்தனை எத்தனை சம்பவங்கள் இருக்குது, என்னன்னு தைரியமா சொல்றாருன்னு தெரியலையே. கடலே பார்க்காத ஆளுகளை சகாபாக்களை சொன்னா எப்படி ஞானம் ஒரு சகாபாக்களை பத்தி நினைச்சு வச்சிருக்கிறான்னு புரிங்க. நூத்துக்கணக்கான கிளிப்ஸ் வச்சிருக்கேன் அவர் பேசின பேச்சுல,
அவர் ஏன் கிளிப்ஸ் இருக்காது, அவரே சொல்லிட்டாரு அஞ்சு கிளிப்ஸ் தான் இருக்கும், அஞ்சு சீட்டு தான் அவருக்கு கிடைச்சிருக்க முடியும், அவ்வளவுதான் இருக்கும், அதே அதிகமா கிடைச்சிருக்குது, என்னைய போய் அவன் சீட்டு குடிக்க போறான், அது வேற விஷயம். அதனால அவர் பேச்சுதான் நடந்திருக்கு, அவர் பேச்சு பூரா இப்படி இருக்குது, அதை சொல்ல வர்றேன் நான். இந்த மாதிரி விஷயங்களை போய் எடுத்து சொல்லி நம்பர் ஒன்னு தீர்ப்பு சொல்லிருப்பாங்களா, இன்னைக்கு உள்ளத காண்டம் யூஸ் பண்ணலாமா என்ன சொல்லி போறாரு, சாபிட்ட போய் அபுஹுரைராட்ட போய் காண்டம் யூஸ் பண்ணலாமா, காண்டம் என்ன கேப்பாரா இல்லையா, அவருக்கு உங்களுக்கு வருவதே இல்லை. அபுஹுரைராக்கு காண்டம் யூஸ் பண்ணலாம்னு தெரியுமா, காண்டம் தெரியுமா, காண்டம் தெரியுமா அவருக்கு போய், அது காண்ட யாருக்கு தேவையோ அவங்க வச்சிருப்பாங்க, அது எதுக்கு ஏங்க, அபுஹுரைராக்கு ட்ரெயின் தெரியுமா, பிளைட் தெரியுமா, கார் தெரியுமா, பஸ் தெரியுமா, எதையாவது இன்னொன்னு சொல்லி தொலைகிறது, காண்டம் சொல்றது காண்டம் நிறுவத்து சஹாபிக்கு தெரியுமா, அப்ப சஹாபியை எந்த நிலையில வச்சிருக்கிறாருன்னு பாருங்க, அண்ணன் தெரியாது, கூரண்டாலும் தெரியாது, கடலும் தெரியாது, அவங்க காண்டம் தெரியாது, எல்லாமே தெரிஞ்ச நாம இந்த நிலையில இருந்தா இப்ப இவர் சஹாபாக்களுக்கு எப்படி உள்ள கருத்துக்களை சொல்லுவார், அப்ப சஹாபாக்களை எந்த நிலையில கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறாருங்கிறத நீங்க யோசிங்க. அருமை சோதரர்களே, இது இஸ்லாம் காட்டக்கூடிய மார்க்க மதம் அப்படி காட்டப்படல, நமக்கு அல்லாஹும் ரசூலும் இதை சொல்லித்தரல, தீனுடைய வழிக்கு அத்தாட்சிகளாக ஆணிவேர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க சஹாபாக்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினாங்க, முக்காலம் சிறந்த காலம், முக்காலம் சிறந்த காலம், அவங்க கொஞ்சம் கூடுதலா சிறந்திருப்பாங்க, என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருப்பாண்டே விளக்கிக்கிட்டு இருக்காரு. அவங்க மூன்று காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிறந்த காலம், அதுக்கு அடுத்து வர்றவன்லாம் திமுரு பிடிச்சி பேசுவான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சும்ம ஏத்தி கௌமுன் யுஹிப்புன சிமன யத்தஸம்மனூன வயஷஹதுன கப்ல அன் யஸ்தஷஹது வயஹலிபுன கப்ல அன் யஸ்தஹலபு. பின்னால வருவான், திமிரேறி வருவான், திமிரான பேச்சுக்கள் பேசுவான், கேட்கறதுக்கு முன்னாலே சத்தியம் செய்வான், சொல்றதுக்கு முன்னாலே சாட்சி சொல்லுவான், இப்படி தீயவர்கள் இந்த முக்காலத்திற்கு பிறகு வர ஆரம்பிப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹதீஸ் சொன்னாங்க, எல்லா சஹாபாக்கள்ல பல சஹாபாக்கள் இருந்தோம், அதுல சில பேர் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க, சிலர் மறந்திருக்கலாம், நபி இந்த உலகத்துல வரக்கூடிய ஒவ்வொரு குழப்பவாதிகளுடைய பெயரையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேரையும் சொன்னாங்க, அடையாளத்தோடு சொன்னாங்க. இப்ப நான் நிலையில நினைக்கிற இந்த குழப்பவாதிகள் யாரெல்லாம் குழப்புறமோ இந்த பேரும் சொல்லப்பட்டிருக்கும். அதனால இந்த குழப்பி மக்களை போட்டு இந்த பாடுபடுத்தாம ஒரு மரியாதையான மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. நான் காலையிலையும் சொன்னேன், உங்க மூலமா நிறைய கிடைக்க முடியும், ஆனா கெடுத்துட்டீங்க, இன்னமும் இருக்குது நமக்கு வாழ்க்கையில. அல்லாஹ்வுடைய கிருபையில் அவர் சொல்றாரு, நான் இன்ஷா அல்லாஹ் அந்த தலை பெருசு உறுப்பு சிறுசு நாளைக்கு சொல்றேன், ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. எனக்கு கூட அந்த சாமுத்திரிக்கா லட்சணமா தெரியுமான்னு கேட்கிறாரு, கொஞ்சம் தெரியுந்தான், தெரியுது சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்ல, உங்களை பார்த்துட்டு வெளியே வந்தவனே சொன்னேன் நேத்த ஒப்பந்தத்துல, நான் கேளுங்க என்னுடைய சகோதரர்கள் கூட இருந்தவங்கள்ட்ட, என்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒருவருக்கு கொடிய நோய் இருக்குன்னு சொன்னேன், எங்க மரக்காப்பட்டினத்துல அவன்டைய சகோதரர்கிட்ட சொன்னேன், என்னமோ இவருக்கு பிஜேக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு, அடுத்த மாசம் நீங்க டிக்ளேர் பண்றீங்க, நான் பெரிய இல்முல் கைபு வச்சிருக்கிறேன்னு சொல்லல, ஒரு அடையாளம், முகத்தை பார்த்தாலும் மோரக்கட்டை பார்த்தாலும் தெரியலையான்னு சொல்றானா இல்லையா, அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்றமா இல்லையா, இந்த மாதிரி ஒரு அறிகுறி தானே, தவிர ஜோசியம் அல்ல அது, அதுக்கு அடுத்த ஜோசியம் அடுத்து வச்சுக்கிறதா, அது ஒரு நோயுடைய அடையாளம் தெரிகிறது மாதிரி ஒரு உறுப்புடைய அடையாளத்தை வச்சு அவனுடைய குணங்களை கொஞ்சம் எடுத்து சொல்றதுக்கு பேரு அந்த ஒரு இல்முல் கையாபத்துன்னு சொல்லுவாங்க அரபியில, அந்த ஞானம் இருக்கு, அதுக்கு உண்டான முழு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைக்கு சொல்றேன் நான், அதனால அந்த சப்ஜெக்ட் நான் தொடாம போயிட்டேன். அருமை சோதரர்களே, நாங்க பல்வேறு விதமான ஆதாரங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், பல்வேறு விதமான அவர்கள் செய்திருக்கக்கூடிய குழப்பங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், சத்திய சஹாபாக்களை பத்தி எந்த மாதிரி எல்லாம் நிலை கொண்டிருக்கிறாங்க கூடிய கிளிப்ஸ்கள் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறோம், நீங்க விளங்கிக்கங்க, பார்வையாளரா தான் நீங்க இருக்கிறீங்க, அதே நேரத்தில் நீங்க தான் நடுவர்களாகவும் இருக்கிறீங்க, அல்லாஹும் ரசூலும் ஆகரத்தும் இருக்குது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில நீங்க என்ன முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால நாங்க கூட பேசும்போது கூட நடுவர்களா யாரையும் வைக்க முடியாது, நடுவர்கள் எப்படின்னு தீர்மானிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அதை விட்டுட்டோம், பார்வையாளர்கள் நடுவர்களாக வச்சுக்கிறோம். நானும் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பேச்சுக்கள் தவறுகள் இருக்கலாம்னு கண்டிப்பா சொல்றேன், அந்த தவறுகள் இருந்து சுட்டி காட்டப்படும் போது நிச்சயமா நான் திருத்திக்கிறேன், திருந்தவும் செய்வேன். ஹதீஸ்களை பத்தி நான் என்னமோ சொன்னதா சொல்றாரு, நான் திரும்பவும் பார்ப்பேன், அந்த கிளிப்ஸ் பாக்கிறேன், பார்த்ததுக்கு பிறகு அதனுடைய நிலையை நான் சொல்றேன். அதனால நானா மனமறிந்து பொய் சொல்லல, திட்டமிட்டு பொய் சொல்லல, ஆனா இவங்க எழுதுனது, இவங்க பேசினது, இவங்க நடந்துக்கிறது, இதெல்லாம் பார்த்தா
திட்டமிட்டு பொய் சொல்லக்கூடிய ஒரு பொய்யர் பித்தலாட்டக்காரர்ங்கிறத நான் இங்க ஊர்ஜிதமா சொல்ல பதிய விரும்புறேன். அதனால மக்களாகிய நீங்கள் தான் இதற்குண்டான வழிமுறைகளை தேர்ந்துக்கிடணும். அடுத்து இன்ஷா அல்லாஹ்வுத்தால பல மசாலாக்கள் இன்னும் இருக்குது, எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. முழுமையான ஆதாரங்களோடு அதை எடுத்து வச்சு இன்னமும் மேற்கொண்டு அவருடைய நிலையை நான் சொல்லுவேன், என்னுடைய நிலையும் அவரும் சொல்லுவாரு. உங்களுக்கு முன்னால எடுத்து வைக்க வேண்டியது இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இதுக்கு வரைக்கும் நம்ம உங்களுக்கு முன்னால எடுத்து வைத்த அந்த ஆதாரங்கள் கேள்விகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லும் விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு நேரடி ஆதாரங்கள் தாருங்கிறது என்றும் கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாரு, இங்க அதல்ல அலைஹி வஸல்லம்க்கு வேணும். குர்ஆனில் இஜ்மா இல்லை, இப்னு மசூத் அவர்கள் இஜ்மாவை மறுத்து வந்ததாக பிஜே கூறினார். நீங்களே இப்னு மசூத் இஜ்மாவை ஒப்புக்கொண்டார் என்று எழுதிவிட்டு பின்பு மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டோம், பதில் வரல. மூணு, ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு மனதோடு குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு இஜ்மாவை முன்பு ஏற்றுக்கொண்டு பின்பு மறுப்பது ஏன் என்று கேட்டோம், பதில் வரல. நபிகாலத்திலும் அபூபக்கர் ரழியல்லாஹு காலத்திலும் முத்வா அக்காலங்களில் இஜ்மாவாக இருந்ததா என்று ஹதீஸை எடுத்து வைத்து கேள்வி கேட்டோம், பதில் இல்ல. அஞ்சு, தாவூத் இப்னு ஹுசைனின் அறிவிப்பு மிகவும் பலவீனமானது என்று உலகமே அறிந்தறி வைத்திருக்கும் நிலையில் அதை ஏன் சபைக்கு கொண்டு வந்தீர்கள் என்பதற்கு கடைசி வரை பதில் இல்லை, வாபஸும் வாங்கவில்லை. நம்பர் ஆறு, பத்தா ஹதீஸில் முத்தலாக்கு நியத்திருந்தால் மூன்றாக ஏற்கப்பட்டிருக்கும் என்ற நீண்ட நபிமொழிக்கு பதில் கடைசி வரை தரவில்லை. ஏழு, ஹப்ஸ் இப்னு அம்ர் தமது மனைவி பாத்திமாவை ஒரே நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தினத்தில் இது என்னுடைய கடைசி அமர்வு. அதில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு கேள்வி கேட்டாங்களாம், பதில் சொல்லலை. இப்போ நேற்று உள்ளதுக்கு நேற்று 46 கேள்வி கேட்டிருக்கிறேன், பதில் சொல்லணும்னு பட்டியல் வாசிச்சிருக்கிறேன். 46 கேள்விக்கு பதில் சொல்லாமல் இஜ்மா கிடையாது ப்ரூவ் பண்ணியாச்சு. அஞ்சில் வந்து ரெண்டுக்கு சொல்லி இருக்கிறேன், மூணு வந்து டைம் இல்லாமல் தான் இல்லை, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது பெரிய பாதிக்காது. சொல்றேன், அஞ்சுன்னு சொன்னார், ரெண்டுக்கு பதில் சொல்லி இருக்கிறேன், தூங்கியிருக்காரு நினைக்கிறேன், மூணுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஷால்லாஹ் இந்த தலைப்புல கட்டுப்படாததுனால நான் அதை கண்டுக்கல, சொல்லிட்டீங்கல்ல, அதாச்சும் நாளைக்கு உள்ள சொல்லிடுவோம், அதையும் சொல்லிடுவோம், பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் 46 நீங்க பதில் சொல்லணும், இன்னைக்கு உள்ள சொல்லலைண்ணா, நேற்று உள்ள 46 வருஷப்படுத்தி அம்புடுங்க பதில் சொல்லணும். நம்பர் போட்டு கடைசி ரெண்டு அம்புள்ள கேட்டுருக்கிறேன், அதையும் அவன் வச்சுக்கிறேன். திரும்பவும் அபுஜெயிலோட நீங்க மோசமான ஆள் ஒருத்தர் சொல்லுவதா எப்படிப்பட்டவங்க, நான் சொன்னேன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவதா இருந்தா எப்படிப்பட்டவன் கேட்கிறாருனா, இவர் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நான் கேட்பேன். பாருங்க, அவர் கேட்கிறாரு, பாருங்க, அல்லாஹ் உங்க விஷயத்துல வெறுக்கிறான். என்னத்த வெறுக்கிறான்? பெயில வக்கா, வதந்திகளை பரப்புறது. இப்படி சொன்னாப்பா கிளப்பி விடுறது எதையாலும், அப்படி சொல்லிச்சு, இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? காலும் இருக்காது, தலையும் இருக்காது, பரப்பி விட்டு ஒரு பெரிய அந்தியை உண்டாக்கி ஜனங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்றார். எதையும் பலமாக சிந்திக்காம பேச்சுக்கள் எடுத்து பரப்பி விட்டுறது, இது அல்லாஹ் வெறுக்கிறான். சொல்லல, கேள்விப்பட்டேன், செவி வழி செய்தி சொல்லி பரவி விட்டுறது, அதனால வரக்கூடிய விளைவுகள் அவங்க யோசிக்கிறது இல்லை. இதை செய்வதென்ற சாதிக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு, சரியா? அபூஜஹலுக்கு பதில் அதான், அபுஜெகல் அபுஜெகல்ங்கிற விமர்சனத்துக்கு, சரி, அவர் அபுஜெகல் சொன்ன தெரியாது. சரி, அடுத்ததா என்னன்னு கேட்டா சொன்ன விஷயங்களுக்கு வருவோம். இன்னொரு கிளிப் அந்த அழகான மனைவி போட்டாச்சுல, ஒன்னும் அடுத்த கிளிப் அடுத்ததுக்கு அந்த அதுல இருந்து உள்ளதுக்கு கேள்வியா வச்சிடறேன். கேள்வி லிஸ்ட் நாங்கள் அதிகப்படுத்த வேண்டி இருக்குது. இமாமா இருக்கிறவருக்கு வந்து பொண்டாட்டி அழகா இருக்கணும், ஏன்ப்பா பொண்டாட்டி அழகா இருக்கணுங்கிறதுக்கு பயங்கரமான ஒரு அற்புதமான விளக்கம் சொன்னாரு, கேட்டீங்க. இது பொண்டாட்டி அழகா இருந்தா தான் வேற ஆளுக்கு மேல ஆசைப்பட மாட்டான், இல்லாட்டி அஜரத்மாரு வந்து வேற மாதிரி போயிருவாங்க அப்படின்ற. அதான் இமாம்டா, இமாம் கூட தகுதி தானே பேசப்படுது, இமாம்களை எவ்வளவு கேவலப்படுத்தமா எழுதி வச்சுக்காங்கன்னு பாருங்க. அப்ப வந்து பொண்டாட்டி அழகா இல்லைன்னு வைங்க, நடக்கிறது வேறதான் அப்படின்னு சொன்னா இது இமாம்களை பெருமைப்படுத்துறதா? அதோட விட்டாலாச்சும் கொஞ்சம் பெருமையை மிஞ்சமா இருக்கும். இவர் என்ன செய்யறாரு? இன்னும் சிறுமப்படுத்துறாங்கிறாரு, பொண்டாட்டி அழகா இருந்தாங்க வேற மாதிரி போக மாட்டான், இல்லாடி நான் அப்படி தாங்க போவோம், அதுக்கு தாங்க சொல்லி இருக்கிறாருன்ற அளவுக்கு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமான விஷயமா? எவ்வளவு ஒரு தப்பான விஷயம், பொண்டாட்டி அழகா இருக்கிறது உளறிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே, பொண்டாட்டி அழகா இருக்கிறதுக்கு இமாமத்துக்கு என்ன சம்பந்தம்னு சொல்ல வேண்டியதானே, அதை கூட நியாயப்படுத்திடுவீங்களா?
அப்ப அதையும் நீங்க நியாயப்படுத்தி வைக்க எழுத்து வைக்கிறதுக்காக தான் கேட்டுக்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, அதாவது சஹாபாக்களை பத்தி சொல்லும் போது அவங்க பரலண்டா பரல, அவங்க சுண்ணத்துனா சுண்ணத்தா, ஆமாங்கிறாரு. அவங்க பரலன்னு சொன்னா பரலதானா, அவங்க சுண்ணத்துன்னு சொன்னா சுண்ணத்தானா? நேற்று வரைக்கும் சொல்றாரு அவங்களுக்கு இல்லைன்றாரு, அவங்க ஏதோ ஆதாரத்தை காட்டி சொன்னா தான் உண்டுங்கிறாரு. இப்ப என்ன செய்யறாரு? சஹாபாக்கள் பரலன்னா பரலதான், சுண்ணத்துனா சுண்ணத்தான். அப்ப பரல சுண்ணத்தை வந்து முடிவு செய்யற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குங்கிற அளவுல நேற்று உள்ளதுக்கு அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாம அதுக்கு மாற்றமா பேசிட்டு இப்ப சகாபாக்களை புகழ்றோங்கிற பேர்ல அந்த பல்ட்டி அடிக்கிறாரு. அந்த கோபம் அதுக்கு தான், இன்னைக்கு வரைக்கும் இப்படி பேசுறீங்க பாருங்க, அதுக்கு தான் அந்த கோபமா பேசுறது, அதை வச்சுக்கிறங்க. அடுத்து என்ன, இப்படி எல்லாம் சகாபாக்கள் விமர்சித்தால் அவங்கள யாரும் நம்புவாங்களா? ஆனா விமர்சிக்கிற நாங்க தானப்பா சொல்றோம், ஹதீஸ் அறிவிக்கும் போது சகாபாக்களை இட போடாதேங்கிறமே, நாணயத்தை கூட சொல்ல மாட்டோம், ரசூலுல்லா மேல போய் சொல்ல மாட்டார்கள் ஒரு சஹாபியும். இவ்வளவு நடந்து இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்துல நீங்க எப்படி சஹாபாக்களுக்கு வந்து சஹீஹ் லைஃப் பிரிக்க மாட்டீர்களோ, எந்த எந்த குறுப்பும் பிரிக்காதோ ஷியாக்களை தவிர நாங்களும் பிரிக்க மாட்டோம். சஹாபிய காரணம் காட்டி ஒரு ஹதீஸ் லைஃபுமா? அப்ப சஹாபாக்களுடைய நாணயத்தை நாங்க உரசிய பார்க்கலையே, நாணயத்தை நம்பாட்டி தான் குர்ஆன் ஹதீஸ்ல சந்தேகம் வரும். நாணயத்துல பர்ஃபெக்ட் போய் சொல்ல மாட்டாங்க, குரான் என்று குரான் அல்லாத சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு சகாபி சொல்ல மாட்டார் நாணயத்தை. அப்ப நாணயத்தை சந்தேகிக்கல என்று நாங்கள் கொள்கையில் இருக்கும் பொழுது சந்தேகத்தை உண்டாக்குறார்கள். இதை நாங்க தான் மக்கள்கிட்ட சொல்றோம், கண்டிப்பா உண்டாக மாட்டோம். இப்பவும் சொல்றோம் ஹதீஸுகள்ல சகாபிக்கு அப்புறம் உள்ள அறிவிப்பாளர் தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்களும் நாங்களும். நீங்க எப்படி அந்த அளவு கூட நாணயத்தை சந்தேகிக்கலையோ, இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நாங்களும் தான் நாணயத்தை சந்தேகிக்கல. அதனால இது ஒரு வாதம், இது உணர்ச்சி அடிப்படையில் தூண்டி விடுற மேட்டர் தானே தவிர இதுல வந்து அடிப்படை கிடையாது. அடுத்து என்ன, இந்த ஹஜ்ஜு உம்ரா விஷயமாக நான் ஒன்னு சொல்றேங்க. மார்க்கம் சொல்ல தகுதியானவரா இல்லையாங்கிறதான தலைப்பு. அது எப்ப என் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாம போவேன், இப்னு உமர் சொன்னார்னு உன்னை நான் சொன்னேன்ல, அது மாதிரி இந்த கிதாபில் இல்லாம நானா இட்டு கட்டி இப்னு உமர் சொல்லாததை இவர் சொல்லிவிட்டார்னு நீங்க இருந்தா இவன்லாம் மார்க்கம் சொல்ல தகுதியா? நீங்க ரசூலுல்லா மேல கூட இட்டு கட்டி சொல்லுவீங்க, அது ஒரு விஷயம். நான் இப்னு உமர் சொன்னதாக கூட இட்டு கட்டி சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அப்ப நீங்க கேட்கலாம், நான் இருக்கிறத வாசிக்கிறீங்க, ஆமா அந்த வாசகம்னா இருக்கு, நீங்களே அர்த்தமும் செஞ்சிட்டீங்க, வேற கிதாபுல வேற மாதிரி இருக்கு சிவச்சுக்கிறோம், வேற கிதாபுல வேற மாதிரி இருந்தா நான் பார்க்கல என்று சொன்னா மார்க்கு சொல்ல தகுதி இல்லாதால? நான் சொன்னது இருக்கா இல்லையாங்க, மார்க்கு இந்த மசாயில்ல எது சரிங்கிற விவாதமா இருந்தா அதுக்குள்ள நுழைஞ்சு பேசலாம். கேள்வி என்ன, நான் வந்து இப்னு உமர் உமர் வந்து முத்தாவை தடுத்தாரே, தமத்து ஹஜ்ஜை தடுத்தாரா இல்லையா? அதுல நான் உண்மை சொல்லி இருக்கிறேன், தடுத்ததை வந்து அவர் தடுத்திருக்கிறாரு, மகன் வந்து அதை எதிர்த்திருக்கிறாருன்ற அது உண்மையை சொல்லி இருக்கிறேன். அவர் கேட்கிறாரு, என் தந்தை ஒன்றை தடுத்திருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை அனுமதித்திருந்தால் யாருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கேட்கிறாருன்னு சொன்னேன், அது இருக்கு நீங்களே வாசிப்பிட்டீங்க. இப்ப நான் என்னுடைய கேரக்டரை உரசி பார்க்கறதுல இதுல எப்படி உரசி பார்ப்பீங்க? வேற வேற அறிவிப்புல என்னவெல்லாம் வருது தெரியுமா? தமத்துவ பற்றி ஏன் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போறீங்க. இப்ப அது வந்து அந்த ஆய்வுல நுழைகிறதா இருந்தா சரியா தவறாங்கிறதுக்கு வேணா ஆய்வு எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன கேரக்டர் இப்படி டேமேஜ் படுத்தியது? நான் ஹதீஸ்ல உள்ள சஹாபாக்களை பத்தி சொன்ன அவ்வளவு ஹதீஸ்ல உள்ளதை சொல்றேன், இதுல கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ற மாதிரி உள்ள விஷயத்த வந்து நானா இட்டு கட்டியா சொல்லிவிட்டேன். மகன் எதிர்த்தாரா இல்லையா? வேற ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன சொன்னார் தெரியுமானா? அது அவரை சொல்லல, நான் ஏதாவது சொல்லியிருந்தா எடுத்துக்காட்டுங்க. இப்னு உமர் சொன்னாரா இல்லையா? சொன்னதை நான் சொல்லி இருக்கும்போது நான் எப்படி மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாத ஆயிருவேன்? இதுதான் டாபிக். அது உள்ள மசாயலுக்குள்ள நான் போகாத காரணம் என்ன, நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப என்ன தலைப்பு, இவரெல்லாம் மார்க்கம் சொல்ல தகுதியான்னு கேட்கறீங்கல்ல, இது எப்படி மார்க்கம் சொல்ல தகுதியை தடுக்கும்? அதே மாதிரி இதை பாக்குறேன், உமர் இல்லாதவர்கள் அறியாம இதை அந்த செய்தி கிடைக்காமல் இருந்திருக்கும், அதனால செஞ்சாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுதான் தடுத்தாங்க. அவர் என்ன செய்யறாரு, ஒரு செய்தியை காட்டுறாரு, அந்த செய்தி நான் பார்க்கல இல்லையா, சரி நான் பார்க்காத என்ன முடிவு எடுக்கணும், தெரிஞ்சு எப்படி தடுப்பாங்க? ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன தடுப்பாங்களா? தெரியாம தடுத்தாங்க என்பதுதான் கண்ணியம், தெரிஞ்சு தடுத்தாங்கன்னா கண்ணியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றேன். இப்ப தெரிஞ்சு தடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டீங்கல்ல, இப்ப அவங்களுடைய கண்ணியம் போது தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் ஒன்னு செஞ்சிருக்கிறாங்க, அது சுண்ணத்தும் தெரிஞ்சுக்கிட்டு தடுத்தாரு, அது எப்படி ரசூலுல்லாஹ் ஒன்னு சுண்ணத்தும் தெரிஞ்சு தடுத்தாங்கன்னா தப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தடுப்பாங்களா? நல்லதை கற்றுக் கொடுத்தாங்களா? ரசூல் நல்லதை கற்றுக் கொடுக்கலையா?
இவங்க நல்லதை கற்றுக் கொடுத்தாங்கிற கான்செப்ட் வந்தால் உங்களுக்கு சஹாபி மேல மதிப்பு இருக்கிற விட எங்களுக்கு ரசூல் மேல மதிப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க தடுப்பாங்களா, தடுத்தால் நாங்க உமரை தான் மதிப்போம். ரசூல்லா சொன்ன தடுத்தால் நாங்க ரசூலை தான் மதிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு இப்படி தடுக்கிறது? நன்மையை நாடி இவர் செஞ்சு விட்டார், நன்மையை நாடி இப்படி செய்யறது. அப்ப வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தடுத்திருக்காரு என்பது பாரதூரமான விஷயம். நீங்க சவுண்ட வசத்துனதுனால நியாயமாகிறாது. எங்களுக்கு ரசூல் மேல உள்ள முகபத் தான் ரசூலா உமரான் வரும்போதும் நீங்க உமர தூக்கி பிடிக்க பாக்குறீங்க. தெரியாம சொன்னா நான் லைட்டா சொன்னா தெரிஞ்சு செஞ்சாரு நீங்க சொல்றீங்க. இது தெரிஞ்ச நான் இன்னும் கொஞ்சம் கடமை நல்லா சொல்லியிருப்பேன். இது முதல்ல இந்த அறிவாயத்தை நான் பார்க்கல. தெரிஞ்சு செஞ்சாருங்கிறத தெரிஞ்சு செஞ்சாரு எனக்கு கிடைச்சிருக்குமே. ஆனால் தெரிந்து கொண்டே செய்யறாங்களா எப்படி ஏத்துக்கிறது இது? ஆமா, அவர் சொன்னவர் யார் அறிவிக்கிறார்? அவர் இழிவுபடுத்துறாரு. சரி, இது ஒரு விஷயமுங்க. அதனால இதுல இது ஒரு சகாபாக்கள் இழிவுபடுத்துற விஷயம். அவதூறு ஏதாவது சொன்னா சொல்லுங்க, இல்லாத இத்து கட்டி சொன்னா சொல்லுங்க. இருக்கிறத வச்சு நான் ஒரு கருத்தை சொன்னா அதையா மார்க்கம் சொல்ல உனக்கு தகுதி இருக்கா? நான் சொன்ன எல்லாமே மார்க்கம் சொல்ற தகுதியோட பாதிக்கிற விஷயமா நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் மீது சொன்ன எல்லாமே நீங்க மார்க்கம் சொல்ல தகுதி ஏற்றவருங்கிறது நான் எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் என்ன செய்யணும்? கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்னு மசூத் அவங்களுக்கு வந்து அந்த தொடைக்குள்ள ருக்கு செய்யும் போது தொடைக்குள்ள கையை வச்சுக்கிட்ட ஒரு ருக்கு செஞ்சாரு. எப்ப செஞ்சாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தியும் செஞ்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல செய்யறதுல மௌத்துக்கு பிறகும், மௌத்துக்கு பிறகும் ருக்கு செய்யும் போது அப்படி செஞ்சு தொழுது காட்டினாருங்கிறது ஒரு முஸ்லீம்ல ஒரு அறிவிப்புல வருகிறது. அந்த அறிவிப்பை வந்து இமாம் நவவி அவர்கள் புகாரி ஃபத்துல் பாரி விளக்கம் கொடுக்கிறார். நீங்க சொல்றீங்க நவவி அவர்கள் கொடுக்கிற விளக்கம் அதோட சிறப்பா இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல இருந்துச்சு தத்பீக்கி சுன்னத்தா இருந்தது, நாசிஹு அவங்களுக்கு கிடைக்கவில்லை, மாத்தின இந்த சட்டம் மாத்தப்பட்டது என்று அவங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு நவி சொல்லியிருக்கிறாரு. தெரியலன்னு சொன்னது வந்து இது பொருத்தமா இருக்குது. ரெண்டும் செய்வாரு என்று விளக்கம் கொடுப்பது பொருத்தமற்றதா இருக்கிறது. அவர் ஒன்னதான் செஞ்சிருக்கிறாரு, மாத்தி செஞ்சிருக்கிறாரு, இன்னொரு விதமா செஞ்சாருங்கிறத வந்து அதுல வரணும். இப்படி ஒரு நாள் செஞ்சார்னு காட்டணும். இதான் செஞ்சிருக்காரு வரும் பொழுது நவவி என்ன சொல்றாரு? நீங்க வதுருபார்ல சொன்னார்னு சொல்றீங்க, நான் பார்க்கல. அப்படி இருக்குமே ஆனால் இப்னு ஹஜர் விளக்கத்தை விட இமாம் முஸ்லிம் நவவி அவர்களுடைய விளக்கம் சிறப்பா இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? நாசிஹு அவங்களுக்கு தெரியவில்லை, இந்த சட்டம் மாத்தப்பட்ட விஷயம் தெரியாமல் அதை செஞ்சுட்டாங்க. ரெண்டு சுமத்து என்பதற்காகத்தான் செஞ்சாருங்கிறீங்க. இது என்ன? இப்ப இப்னு ஹஜர் வந்து சொந்தமா தானே விளக்கம் சொல்றாரு. ரெண்டு அல்ல, அது வேற. அப்ப ரெண்டு சுன்னத்து என்கிற ஒரு அடிப்படையில் சொன்னாங்க என்ற விளக்கத்தை விட இந்த விஷயத்துல தெரியாமல் இருந்துச்சுறேன். நவவி எவ்வளவு திமிர் பிடிச்சவர் பார்த்தீர்களா? ரசூலுல்லா அந்த சுன்னத்து இல்லையா? இப்னு மசூத் தெரியலையா? யார் சொல்றாங்க அப்படின்னு கேளுங்க. நவவி சொல்லியிருக்காரு. எனக்கு கேட்ட மாதிரி நவவி மேல கோவப்பட்டியல? இதெல்லாம் பேட்டை இல்லைங்க, ஆய்வு நிறைய வருதுங்க கிதாபுகள்ல. எனக்காக தேடி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன மேலு ஒவ்வொரு மனிதனுக்கு சொல்றதுல சில தோரணைகள் டிஃபரெண்ட் இருக்கும். நீங்க எல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் செய்றீங்க, ஒன்னு கண்டுக்காம போயிட்டா பேசுறீங்க, பதில சொல்லாட்டாலும் சொன்ன மாதிரி பேசுறீங்க, அது உங்க ஸ்டைல். எனக்கு சில விஷயங்களை ஒரு தப்பான என்ன புள்ள தப்பா சொல்றாங்களோ கொஞ்சம் கடுமையா நான் பேசிவிடுவேன், அது எனக்கு உள்ள ஸ்டைலு. அந்த மனிதனுங்கிற ஸ்டைல்ல என்னுடைய தோரணைகள் சில மாற்றங்களுக்கு சொல்லுங்க, நான் அதுதான் திருத்திக் கொள்ளலாம். நீங்க சொன்னீர்களே தேவையற்றதை எந்த மாதிரி ஒரு டைப்பா சொல்றீங்க, அது விஷயம் மெசேஜ் அதுதான், அதுதான் கருத்து, அதுதான் அது சொல்ற விதங்கள். ஆளாளுக்கு இவர் சொல்ற ஸ்டைல்ல நான் போகணும், எனக்கு சட்டம் இருக்குதா, அல்ல அவர் ஸ்டைல நான் பேசணும் இருக்குதா? இப்ப கூட நிறைய சகோதரர் சொன்னாங்க, அந்த காலத்துல நீங்க வந்து ரொம்ப நெருப்பு பறக்கிற மாதிரி பேசுவீங்க, இப்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. முத உள்ள வேகத்தை காணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, இன்றைய இறுதி அமர்வு உடைய நிலையிலே நான் பேசுகிறேன். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லாததை நான் இட்டுக்கட்டியா சொன்னேன், அவர் சொன்னதைத்தானே சொன்னேன். சில வாசகத்தை நான் விட்டுட்டேன், அது வேற ரிவாக்கல்ல வந்திருக்குது. நான் அது உங்களுக்கு எடுத்து சொல்லும் ஒரு பெரிய மனுஷனை விமர்சனம் செய்யுதுன்னா அவரை பத்தி வந்திருக்கக்கூடிய ரிவாயத்தை இவருக்கு தெரியாம இருக்கு. இவர் ரொம்ப விளக்கமானவர், எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப விவரமானவர், பார்க்காம இருக்கிறேன்னு சொல்றது இல்ல. ஹஜரத்து உமரை பற்றி விமர்சிக்க இறங்கின நீங்க, தமத்துடைய சட்டத்தை சொல்ல போற நீங்க, இது எங்கேயோ தெரியாத ஏனாதான கிதாபுல இல்ல, இமாம் அஹ்மதுல இருக்குது, அஹ்மது அஹ்மதுன்னு அன்றாட சொல்றீங்க, அதுலதான் இந்த ஹதீஸ் இருக்குது.
அபூதாவுதுல இது போன்ற ஹதீஸ்களுடைய நிலைகள்லாம் அஹ்மதுல அபூதாவுதுல நசையில பைஹக்கில இத்தனை ஹதீஸ்கள் இருக்குது. இதை பார்க்கல, நான் அதை சொன்ன வார்த்தையை மாத்தினா எங்க எவ்வளவு பெரிய மோசம். சொன்ன வார்த்தையில இடையில சொல்லிட்டு மேல உள்ளதையும் கீழே உள்ளதையும் விட்டுட்டு சொன்னா அதுக்கு என்ன பேரு? வேற ரிவாயத்துக்கள் தான் இருக்குது, இல்லன்னு சொல்லல. தேடி புடிச்சு எடுக்கிறீங்க, வெறும் அந்த வார்த்தை மட்டும் இருக்கிற ரிவாயத்தா? எதுக்கு உமரை குறை சொல்றதுக்காக வேண்டி? இல்லாட்டி நியாய பார்வை இருந்துருந்துச்சுன்னா மொத்தமா எடுத்திருக்கணும், எடுத்து பார்த்து சொல்லியிருக்கணும். அப்புறம் ஒண்ணு தெரிஞ்சு இப்னு உமர் சொல்லியிருக்கிறாரா, உமர் சொல்லியிருக்கிறாரா, இது அவரை இழிவுபடுத்துறது. யாரு இழிவுபடுத்துறாங்கன்னு தெரியும், கிளிப்ஸ்ல பாத்தீங்கன்னா சஹாபாக்களை என்ன மாதிரி அவங்க மதிச்சாங்க, எவ்வளவு எல்லாம் அவங்க விவரம் அவங்க சொன்னாங்க, வரலாறுங்கிற ரீதியில அவங்க கொடுத்த அடைமொழிகள் என்ன. நான் இன்னும் நிறைய இருக்குது சஹாபாக்களை பத்தி சொன்னதை, கிரிமினல் கேடிக்கு என்னென்னமோ இப்படியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தி இவங்க மதிச்சாங்களாம். உமர் ரதி அல்லாஹு இந்த விஷயத்தை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே தடுத்தாருன்னு சொன்னா அவரை இழிவுபடுத்துறமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கு தொழுக போவாங்க, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊதுடைய அறிவிப்பு இருக்குது. அவங்களை இந்த பள்ளியில செருப்பு போட்டு தொழுகிறதையும் பார்த்தேன், செருப்பை கலட்டிட்டு தொழுகிறதையும், செருப்பு இல்லாம தொழுகிறதையும் பார்த்தேன்னு ரெண்டு விதமா ரிவாயத் இருக்கு. இன்னைக்கு செருப்பு கழட்டிட்டு வாப்பான்னு யாராவது முத்தவள்ளி சட்டம் போட்டாரு, பேசுமாம சட்டம் போட்டாரோ, அல்லது யாராவது ஊருக்காரவங்க சட்டம் போட்டாங்கன்னா கேவலப்படுத்திட்டாங்க. ரெண்டு வகையா இருக்குல்ல, ஒன்ன மட்டும் ஏன் பிடிச்சாரு அப்படியா சொல்லுவோம்? தமத்துவம் ஜாயிது, இப்ராதும் கூடும், ரெண்டுல எது சிறப்புங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை ஜனாதிபதிக்கு இருக்குது. மக்களுக்கு நல்லதை சொல்லணுங்கக்கூடிய முறையில சொல்றாரு, அது ஆகாது, இதுதான் கூடும் சொல்லி இருந்தா தான் கஷ்டம். அதுவும் கூடும் இதுவும் கூடும், அதுக்கு பல காரணங்களா இன்ன அத்தம்மல் உமரத்தி அப்ரிதுஹா, அவர் காரணங்களையும் சொல்றாரு. நேர குறைவினால் நான் அதை விட்டுட்டு போறேன், இதெல்லாம் சொல்லி அவர் உரையை சொல்றாருன்னு சொன்னா அதை இழிவுபடுத்துறதா? அதனால அவர் முறையா சொன்னதுதான். அதே மாதிரி இப்னு மசூத் ரதியல்லானுக்கு நது மன்சூக்கானது தெரியாம போச்சுன்னு இன்னொருத்தர் சொன்னாராம், அவருக்கு தெரியாம போச்சுங்க. அவர் வயசெல்லாம் தொடக்குள்ள கையை கட்டிட்டுதான் அவரை உருக்கு செய்யறாரு, மத்தவங்கெல்லாம் முட்டுக்காலத்தானே பிடிச்சிருப்பாங்க, அதை பார்த்து கூட அவருக்கு ஞாபகம் வரலையா? அல்லது மத்தவங்க உங்களுக்கு சொல்றாத, அபூபக்கர் இருந்தாங்க, உமர் இருந்தாங்க, உஸ்மான் இருந்தாங்க, அலி இருந்தாங்க, சக சகோதரர் இருந்தாங்க, எப்ப மாற்றப்பட்ட விஷயத்தை போய் கையை வச்சுக்கிட்டு இருக்க எடுங்கன்னு சொல்ல வேணாமா? யாருமே சொல்லலையே. அவர் அவருடைய பொங்கலை செய்கிறாரு, அவருடைய ஸ்டைல்ல இருந்தாரு, அண்ணன் அவர் ஸ்டைல்ல இருக்கிறாரு, நான் ஏன் ஸ்டைல்ல இருக்கிறேன், இதுதான் உள்ளது. யாருக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ எடுத்துக்கங்க, அது ஒண்ணு தப்பா இல்ல. அப்படி தைரியமா இருக்கிறது, தைரியமா காட்டுறது, இதெல்லாம் நமக்கு கை வந்த கலை, எல்லாமே நம்மளும் அறிந்துதான் இருக்கிறோம். நம்மளும் ஒண்ணும் சுத்த முட்டாளர்களா இல்ல, அதனால அருமை சொல்ல அந்த ஸ்டைல் ஸ்டைல்லாம் விட்டுருங்க, ஹக்க சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. இது ரெண்டு விதமா வந்திருக்குதுன்னு சொன்னா ரெண்டையும் செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா? நவவியுடைய பேச்சத்தான் எடுக்கணும், இப்னு ஹஜர் இங்க தள்ளிடணும்னு என்ன நியாயம்? சொல்றான் ரெண்டையும் எடுத்துக்கிட்டா அந்த சஹாபிக்கு மரியாதை இருக்கும், ஒன்ன வச்சுக்கிட்டு ஒண்ணு தெரியாம போச்சுன்னா ஒன்னு அறியாம இருந்தாருன்னு வரும், வயசெல்லாம் அறியாம செஞ்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்லலன்னு வரும். அதனால இது முறையான விளக்கம் அவர் கொடுத்தது சரியல்ல. நான் அடுத்து கடைசி அமர்வா இருக்கிறதுனால கொடுத்த அதுலயும் 46 கேள்வி கொடுத்த, பூர குப்ப கேள்வி அது. நாங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தோம், குப்பைகளை பார்த்துட்டு அந்த எல்லாமே இஜுமா பட்டன்ல தட்டி விட்டுட்டு பூராத்தையுமே செட்டப் பண்ணி கொண்டாந்து கொடுத்து இஜுமா இஜுமா அந்த இமாம் இப்னு இப்பான்னு சொன்னாரு, அந்த இப்பான்னு சொன்னாரு, கேள்வி எழாது. அதனால எதை கவனிக்க முடிச்சோ கவனிக்கிறோம், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம். 7வது கேள்வி, ஹப்ஸ் இப்னு ஆமர் தமது மனைவி பாத்திமாவை ஒரே நேரத்தில் 3 தலாக்கு விட்டார்கள், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றார்கள் என்று நாம் தரப்பு கேள்விக்கு பதில் கடைசி வரை தரவே இல்லை. ஒரு தலாக்கு கொடுத்த உடனேயே அந்த பெண் அந்நியமாகி விடுகிறாள் என்றால் மீண்டும் நிக்காக செய்யாமல் சேர்த்துக் கொள்ளலாம் என்று பிஜே கூறினார், இது ஹராம் இல்லையா என்று கேட்ட கேள்விற்கு தெளிவான பதில் கடைசி வரை இல்லை. 3 தலாக்கு ஒரு தலாக்கு தான் என்ற வழமை இருந்த நிலையில் உமர் ரதியல்லானு, அலி அல்லானு, இப்னு மசீலானு, இம்ரான் இப்னு ஹசைன் ரதியல்லானு, முகீரா இப்னு ஷோபா ரதியல்லானு, இப்னு அப்பாஸ் ரதியல்லான் உட்பட பல ஏராளமான நபித்தோழர்கள் ஏன் மாற்றமாக தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதற்கு கடைசி வரை பதில் தரவில்லை. நபி வழியின் நபியின் வழி இதுதான் என்று நன்றாக தெரிந்து கொண்டே சுன்னத்திற்கு மாற்றமாக வேண்டுமென்றே உமர் அவர்கள் சட்டம் இயற்றினார்கள் என்றீர்கள், நபி வழிக்கு மாற்றம் செய்தவர் எப்படி ஹலீபாவாக இருந்தார்? பதில் இல்லை. பால்குடி தாய்மார்களுக்கு பராமரிப்பு சொத்தில் பங்கு போன்றவைகள் இல்லை என்பதற்கு இஜ்மாவை தவிர்த்து விட்டு வேறு ஏதாவது ஒரு வழியில் பதில் தாருங்கள் என்று கேட்டோம், கடைசி வரை பதில் இல்லை. மாதவிடாய் காலத்தில் விடப்படும் நோன்புகளை கலாச்சாரங்களை செய்வதற்கு இஜ்மா இல்லாமல், அதாவது ஹதீஸுடைய இஜ்மாவோட அந்த ஹதீஸையும் சேர்த்து இஜ்மாவுடைய அடிப்படையில் தான் செய்திருக்கிறோம்னா
இதுக்கும் பதில் இல்ல. பிரயாணத்தில் மகரிபு பஜ்ரு தொழுகையுடைய ஹதீஸும் அந்த ஹதீசுடைய அடிப்படையில் அது இஜ்மா அமைந்தது. ரெண்டு ரக்காத்து தான் அசல்ல இருந்துச்சு என்ற அடிப்படையில் அல்ல என்ற நாங்க பதில் சொன்னோம். இதுக்கு பதில் இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலாக்கு தீர்ப்பு ஜுபைர் இப்னு அவாம் போன்ற சிலர் எதிர்த்ததாக கூறியதற்கு சனது கேட்டோம். கடைசி வரை அல்ல. ஆண்டுதோறும் ஜக்காத்து தர வேண்டும் என்பதற்கு ஏராளமான நபிமொழிகள் ஆதாரமாக இருக்கும் பொழுது ஆய் ஒருமுறை ஜக்காத் என்ற சட்டத்திற்கு குரான் ஹதீசுடைய ஆதாரம் தெளிவாக கேட்டோம். பதிலே தரல. 80களில் இருந்து எந்த காலத்திலும் நபி தோழர்களை ஆதாரமாக ஏற்றுக்கொண்டதில்லை என்று கூறினீர்கள். 86 சொன்னதை எடுத்துக்காட்டியும் தங்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எந்த காலத்திலுமே சஹாபாவை ஏற்றுக்கலன்னு சொன்னீங்க. அது 80 கலா இருந்தா என்ன, 80 இருந்தா என்ன, எந்த காலத்தையும் நம்ம சொல்லல. அப்ப 80 நீங்க 53 இருந்தே சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படிங்கறது அர்த்தம் என்ன? அது எந்த காலத்தையும் நான் சொன்னது இல்லைங்கிறீங்க அப்படின்னு நீங்க 86 தாபியங்களை முன்னிலைப்படுத்தவே சொல்லிவிட்டு எந்த காலத்திலும் சொன்னதில்லை என்று பச்சை போய் சொன்னது ஏன்? பதில் இல்ல. தண்ணீர் அல்லாத மற்ற பானங்களை கொண்டு ஒது செய்வது கூடாது என்பதற்கு இஜ்மாவை விட்டு வேறு ஆதாரம் எங்கே? பதில் இல்ல. பாட்டி பேத்தி போன்றவர்களை மணப்பது ஹராம் என்பதற்கு இந்த ஹராம் என்ற சட்டத்தை சொல்லுவதற்கு இஜ்மாவை தவிர்த்து வேற ஏதாவது பதில் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டோம். பதில் இல்ல. வாபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் என்ற யக்கீன் என்ற திருமறையில் வசனத்தில் உள்ள யக்கீன் என்ற வார்த்தைக்கு மரணம் என்ற பொருளா என்ற கேள்விக்கு இஜ்மா அல்லாத வழியில ஏதாவது பதில் இருந்தா தாருங்கண்ணோம். பதில் கொடுக்கல. ஜக்காத்து விஷயத்தில் 13 பேர் கொண்ட குழு சேர்ந்து எடுத்த முடிவை நீங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களே, அதற்கு என்ன பெயர் என்று கேட்டோம். ஆனால் அதுக்கு கடைசி வரைக்கும் பதில் இல்ல. இஜ்மான்றது ஒத்துக்கறல. அப்துல்லா இப்னு முஆவியா ரலியல்லாஹு அவர்களை நபித்தோழரே அல்ல என்பதை நிரூபிக்கும்படி பலமுறை நாம் கோரியும் கடைசி வரை பதில் இல்ல. பிஜேயால் பதில் தரப்படாத இன்றைய கேள்விகள். அபு ஹனீஃபா அவர்களின் தந்தை அபு ஹனீஃபாவை அலியிடம் அழைத்து சென்றார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் அதை பற்றி வாய் திறக்காமலேயே விவாதத்திற்கு சம்பந்தம் இல்லாததை பேசி வருகிறார். பிஜேயால் பதில் தரப்படாத கேள்விகள். இப்னு தைமியா சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு தெளிவான பதில் இல்லை. அபு ஹனீஃபா அவர்களின் தந்தை அபு ஹனீஃபா எந்த காலத்தில் நபி தோழர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பதில் கூறிய பின் அது சம்பந்தமாக நாம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை. குரான் ஓதுவதை விட ஃபிக்ஹ் கிதாபை படிப்பது சிறந்தது என்று கிதாபில் இருப்பதாக கூறினீர்கள். அதை நிறுத்தால் அந்த கிதாபையே எரித்து விடுவதாக சொன்னமே. பதிலே இல்ல. காற்று விட்டு தொழுகை முடிப்பது சம்பந்தமான ஏராளமான கேள்விகள் கேட்டும் கடைக்கும் பதில் இல்ல. சான ஆதாரம் கிடைக்காமல் ஒரு விஷயத்தை சமுதாயத்திலும் பொது செய்தியாக பதிவு செய்யலாமா என்ற கேள்வி கேட்டும் பதில் தரல. ஹகீகத்து என்ற உருது கிதாபு சம்பந்தமான எங்களின் எந்த சந்தேகத்திற்கும் பீஜே பதில் தரல. 9 கிலாஸ் சாராயம் குடிக்கலாம் என்று பீஜே கூறியதற்கு பதிலை கேட்டோம். ஆனா பதிலே தரல. மகானி என்ற நூலை கேட்டார்கள், அது தரப்பட்டு விட்டது. ஆனால் அதை பற்றி வாய் திறக்கவில்லை. பதிலுக்கானுடைய அந்த நூலிலே சொல்லப்பட்ட அட்டவணையை மாத்தி தன்னுடைய புறத்திலிருந்து அட்டவணையை சேர்த்ததற்கு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டோம். ஏமாத்தலையேன்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் அழுப்பல். பதில் இல்ல. இப்படி ஏராளமான கேள்விகளை இன்னும் இருக்குது மிச்சம். இன்ஷா அல்லாஹ் இதை உங்களுக்கு முன்னால எடுத்து வைப்போம். அதுக்கு முன்னால நபில் கிஷோர் என்பதை நௌலக்சூர் என்று தமாஷாக எழுதியது தவறாக எழுதியது பற்றி ஆதாரம் கேட்டோம். பதில் தரல. இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் அருமை சோதர்களே. அதே மாதிரியாக அவர் பிஜே அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே கொஞ்சம் அடா பேசுற பழக்கம். அது ஒத்து வருதோ ஒத்து வராததோ விரும்பினதை பேசுவாரு, விரும்பாதது எது மார்க்கத்துக்கு எப்படி இருந்தாலும் தள்ளுவாரு. இதுக்கு அர்த்தம் உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா ஊழலை பத்தியும் கூட அவர் வரவேற்றிருக்கிறார். வெளியே சொல்லும் போது ஊழல் கூடாது அது கூடாது இது கூடாதுன்னு ரொம்ப உற்சாகமா பேசுவார். ஆனா என்னடா அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் ஊழல்லாம் செய்வோம் அப்படின்னு பேசின பேச இந்த கேளுங்க கிளிப்ஸ்ல. அதோட அல்லாஹ்வுடைய கிருபையில இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வு முடிவு செய்வோம். ஊழல் பண்ணாட்டி வார்த்தையில் இருக்க முடியாது. அதான் எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க யாரும் பண்ணலன்னு சொல்ல மாட்டோம். தாமு பா பொறுத்த வரைக்கும் யாரும் பண்ணலன்னு சொல்ல மாட்டோம். தேனை எடுத்தா புறங்க எனக்குமா அளவு கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அப்படித்தான் பாக்கணுமே தவிர நான் ஊழலே பஞ்சாயத்து போர்டில் தேர்ந்தெடுத்த ஒரு வார்டு மெம்பர் பண்றான், ஒரு எம்எல்ஏ பண்ண மாட்டானா, ஒரு எம்பி பண்ண மாட்டானா? பண்ணுவான். பண்ணாட்டி ஏங்க 7 கோடி 10 கோடி அது குத்தம் இல்ல. அதெல்லாம் ஊழலாம் செய்திருக்கலாம். அதனால என்ன குறை வந்துட போகுது? ஊழல் தான் அரசியல், நாங்களும் சேர்ந்துதான் செஞ்சிருக்கிறோம். இது வாக்குமூலமாவே கொடுத்திருக்கிறாங்க. எது விரும்பினாரோ அது ஒன்னும் இல்ல, பிரச்சனை இல்ல.
இந்த முறையிலேயே இவர் மார்க்கத்துடைய அனுஷ்டானங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு அருமை சகோதரர்களே மக்களை குழப்பக்கூடிய வேலையை அவர் செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால நாம தீன பாதுகாப்பதற்காக வேண்டி, நம்முடைய ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எதை நீங்க முறையென்று கருதுகிறீர்களோ உங்களுக்கு உரிமை இருக்குது. யாரையும் யார் மேலேயும் நிர்பந்தம் செய்ய முடியாது. தீனுடைய காரியங்களை நம்ம குரான ஹதீசுடைய அடிப்படையில, அந்த குரான ஹதீசுடைய அடிப்படை எங்க இருந்து எடுக்கணும் அதுலங்க வேணும். அப்போ சஹாபாக்கள் பிறந்துன்னா பிறந்தா, வாஜிபுன்னா வாஜிபா, சுன்னத்துனா சுன்னத்தா, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு திரும்ப திரும்ப கேட்கிறார். ஒரு சஹாபாவோட சஹாக்கள் எப்ப சொல்லுவாங்க? வருஷ வருஷம் சக்காத்து கொடுக்கணும் கடமை எப்ப சொல்லுவாங்க? ஒட்டி உறவாடுன்னு படிச்சவங்க இல்லையா? நபி வழியிலிருந்து அவங்க பெற்றதா இருக்காதா? அவங்க இதுல ஒண்ணு, அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொன்னா அது நாணயத்தோட சொல்லுவாங்க. எந்த நாணயத்தை சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். நாளை காலை 10 மணிக்கு வந்துருவோம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துருங்க. அல்லாஹ்.